2018ல ரிலீஸ் ஆன கிரீன் புக். இந்த படத்தை ஒரு கதைத்த படம் கம்ப்ளீட்டா நரேட் பண்ண போறேன். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் அந்த கிரீன் புக். உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையை வச்சு இந்த கதையை எடுத்திருப்பாங்க. 2019ல கூட அந்த படம் பெஸ்ட் பிக்சருக்கான ஆஸ்கர் அவார்டு ஆச்சு. இந்த படத்துல ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த கதாபாத்திரங்களுடைய கேரக்டர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுடைய செயல், சிந்தனை, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய நேச்சர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுடைய கலர்ல கூட அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த ரெண்டு கதாபாத்திரங்களுடைய கலர்ஸ், ஒருத்தர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் கருப்பினத்தை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் 2 மாசம் ஒன்னா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அந்த பழக்கத்துல ரெண்டு பேருடைய வித்தியாசங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த விஷயம் உண்மையாகவே வந்து நடந்துச்சு. 1962 அமெரிக்காவில் இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சாகர் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. 2013 ரெண்டு பேரும் இறந்து போனாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையை வச்சு எடுத்த படம் தான் அது. இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. இப்போ இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல ஹீரோவோட பேரு டோனி வெல்லலங்கா. அவர் ஒரு நைட் கிளப்ல பவுன்சரா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரை எல்லாரும் டோனி லிப் அப்படின்னு தான் நிக்னேம் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த நைட் கிளப்ல பாபி ரெடல் அப்படின்ற சிங்கர் கிளப்புக்கு வந்த எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு ஓனருக்கும் தேங்க் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான். நைட் கிளப்ல ஒரு கோட் செக் கேர்ள் வேலை செஞ்சுட்டு இருப்பா. யார் கிளப்புக்கு வந்தாலும் சரி, அவங்க போட்டுட்டு வந்த கோட்டை அவிழ்த்து அவகிட்ட கொடுப்பாங்க. உள்ள போய் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வீடு போகும்போது அந்த கோட்டை திரும்ப வாங்கி போட்டுட்டு போய் சேருவாங்க. அந்த கிளப்புக்கு ஒரு பெரிய பணக்காரர் வருவாரு. அவருடைய பேரு ஜியோ லுசிடோ. அந்த மனுஷன் அவர் போட்டு வந்த கோட்டை அவிழ்த்து அவகிட்ட கொடுக்கும்போது, அம்மா இதை பத்திரமா வச்சுக்கோ, அது மட்டும் இல்ல இந்த புடி ஹேட் அப்படின்னு சொல்லி அவருடைய தொப்பியை கழட்டி கொடுப்பாரு. இது உன்னுடைய தொப்பி மாதிரி நீ பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா எங்க அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்தது, என்ன நான் சொல்றது புரியுது அப்படின்ட்டு அவகிட்ட இன்னும் கொஞ்சம் காசு கொடுப்பாரு. இது டிப்ஸா வச்சுக்கோ, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு திரும்ப அதை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பாப்பாரு. இந்த விஷயத்த டோனி லிப் அப்படின்ற நம்ம ஹீரோ கவனிச்சிருவான். தொப்பியை கொடுத்துட்டு ஜியோ லுசிடோ அங்க வேலை செய்யற கார்மைன் அப்படின்றவங்க கிட்ட பேசிட்டே நடந்து போயிட்டு இருப்பாரு. அவர் சொல்வாரு, இப்ப பாட்டு பாடிட்டு இருக்கானே இந்த பாபி ரிடில், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை நான் பார்த்தேன், அப்ப யாருன்னே இவனை யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அதுக்கு கார்மைன், இப்ப எல்லாருக்குமே தெரியும், செம்மையா பாட்டு பாடி அசத்துறா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ டோனி லிப் கோட் செக் கேர்ள் கிட்ட போய் ஜியோ லுசிடோட தொப்பியை கேட்பாரு. அவ சொல்லுவா, ஏய் அவர் என்கிட்ட பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காரு அப்படின்னு, எல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன், இந்த காசை பிடி அந்த ஹேட்டை கொடு அப்படின்னு வாங்கிப்பாரு. டோனி லிப் அந்த ஹேட்டை வாங்கி வச்சுக்கிறதுக்கான காரணம், எப்படியும் ஜியோ லுசிடோ அந்த பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ணி வீட்டுக்கு போகும்போது கோட்டு ஹேட்டை கேட்க வருவாரு. அப்ப அந்த கோட் செக் கேர்ள் ஹேட் மிஸ்ஸிங் சார் சொன்னா பயங்கரமா டென்ஷன் ஆவாரு. அது அவங்க அம்மா கிஃப்டா கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லி அவகிட்ட பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. ஆனா அவன் மிஸ் பண்ணிட்டான போது வீட்டுக்குள்ளே
பசங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு அவன் ஒய்ஃப் பக்கத்துல போய் படுப்பான். அவன் ஒய்ஃப் குட் மார்னிங்னு டோனி லிப்பை பார்த்து சொல்லுவாங்க, இவன் குட் நைட்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிப்பான். காலையில தூங்கி எந்திரிச்சு டோலரிஸ் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வா. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுல டோலரிஸோட பிரதர் ஜானியும் வந்திருப்பான். டோனி லிப்போட அப்பாவும் அங்கதான் இருப்பாரு. டோனி லிப்போட அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். அங்கிருந்து தான் டோனி லிப் அவனுடைய அப்பா எல்லாம் இங்க வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க. எல்லாரும் உட்காந்து பேஸ்பால் மேட்ச் பாத்துட்டு இருப்பாங்க. டோனி லிப் லேட்டா எந்திரிப்பான். எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த ஜானி பேஸ்பால் மேட்சை பார்த்து கமான் ரோஜர் கமான் ரோஜர் அப்படின்னு கத்திட்டே இருப்பான். தூங்கி எந்திரிச்சு வந்த டோனி லிப் ஜானிய டே எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கான்னு வந்து கேட்பான். ஆனா டோனி லிப்போட அப்பா அவனை திட்டிட்டு இருப்பாரு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. டே என் மருமக தூங்கி எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்க சமயம் நீ தூங்கிட்டு இருக்க, அவன் முடிச்சிட்டு இருக்கும் போது நீ ஏன் முடிச்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு கேப்பாரு. இவன் வேலை அப்படி, இவன் எப்பவுமே நைட் கிளப்ல இருந்து லேட்டா எல்லாம் வருவான், அதுக்கப்புறம் தூங்கணும். இது அவங்க அப்பாவுக்கு புரியல போல. ஆனா அவங்க அப்பா நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுது அப்படின்னு கேப்பாரு. அவன் புரியுதுன்னு இவன் தலையசிச்சுப்பான். இந்த சமயம் டோலரிஸ் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பா. கிச்சன்ல இருக்கிற சிங்க் ரிப்பேர் ஆனதுனால அதை சரி பண்ண ரெண்டு கருப்பின தாட்கள் வருவாங்க. அவங்க வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் டோலரிஸ் ரெண்டு பேருக்குமே ஜூஸ் கொடுப்பா. வாங்கி குடிச்சவங்க அவகிட்டே அந்த கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சரி திரும்பவும் நீங்க வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவன் வந்து வழி அனுப்பிச்சு விடுவா. டோனி லிப்க்கு கருப்பின தாட்கள்னாவே சுத்தமா பிடிக்காது. டோலரிஸ் அந்த ரெண்டு கருப்பின தாட்களையும் வழி அனுப்பிச்சு விடும்போது டோனி லிப் கிச்சனுக்கு போய் அவங்க குடிச்சு வச்சிருந்த அந்த கிளாஸ் சிங்க்ல இருந்து எடுத்து குப்பை தொட்டிக்குள்ள போட்டுருவான். அதை இதுக்கப்புறம் பயன்படுத்தவே கூடாதுன்ற மாதிரி டோலரிஸ் சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் டைனிங் டேபிள் வர சொல்லுவா சாப்பிடறதுக்காக. சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் முடிச்சுட்டு டோலரிஸ் அங்க இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு எதனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது டோனி கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு வேலை தேவைப்படுது அப்படின்னு. ஏன் அவன் செஞ்சுட்டு இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்ல, நைட் கிளப் வந்து ரிப்பேர் ஒர்க்காக சில மாசம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க போல, அதனால டெம்பரவரியா அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அவன் புதுசா வேற எங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு டோலரிஸ் சொல்லுவா. அப்ப டோலரிஸோட பிரதர் ஜானி சொல்லுவான், ஏற்கனவே டோனி சானிடேஷன் டிபார்ட்மெண்ட்ல நல்ல வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான், அங்க இருந்த ஃபோர்மேனை மட்டும் இவன் அடிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு டோனி லிப்ப நானா பண்றது, தூங்கிட்டு இருந்தவன எழுப்பு வந்து அவன் தப்பு, எழுப்பாம இருந்தா அடி வாங்கிருக்க மாட்டான் அப்படின்னு எல்லாரும் திரிப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சில வேஸ்ட் பொருட்களை குப்பை தொட்டியில போடணும் அப்படின்றதுக்காக டோலரிஸ் அங்க வருவா. அப்பதான் ஒரு விஷயத்த அவன் நோட் பண்ணுவா, டோனி லிப் அந்த கருப்பின தாட்கள் ஜூஸ் குடிச்சு வச்சிருந்த ரெண்டு கிளாஸையும் குப்பை தொட்டியில போட்டிருக்கான் அப்படின்ட்டு. என்ன டோனி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அந்த ரெண்டு கிளாஸையும் எடுத்து மறுபடியும் சிங்க்ல போட்டு கழுவி அதை பத்திரமா வைக்க தான் பாப்பா. அவளுக்கு கருப்பின தாட்கள் மேல மரியாதை தான் உண்டு. அடுத்த நாளே ஜானி டோனியை ஒரு பர்கர் ஷாப்க்கு கூட்டு போவான். அங்க போய் டோனி கிட்ட சொல்லுவான், ஈஸியா $50 எல்லாம் உன்னால சம்பாதிக்க முடியாது, ஆனா இன்னைக்கு நீ சம்பாதிப்ப அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், அந்த கடையில ஃபேட் போலி அப்படின்ற ஒரு குண்டா உட்காந்துட்டு இருப்பான். அவன் யார் வந்தாலும் சரி அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணுவான், ஒரு மணி நேரத்துல யாரு பர்கர் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு. யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ தோத்தவங்க ஜெயிச்சவங்க கிட்ட $50 அதாவது ஒரு $50 வந்து தோத்ததுக்கான காசா கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம சாப்பிட்டவனுக்கும் சேர்த்து ஓனர் கிட்ட காசை கட்டிடணும். இதுதான் அந்த சேலஞ்ச், கண்டிப்பா நீ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு டோனி கிட்ட ஜானி சொல்லுவான். டோனியும் ஃபேட் போலியோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹாட் டாக்ஸ் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு மணி நேரத்துல ஹாட் டாக்ஸ் யார் அதிகமா சாப்பிடுறாங்க, அந்த கேக் மாதிரி யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர். தோத்தவங்க $50 காசும் கட்டிடணும், ஜெயிச்சவனுக்கும் சேர்த்து சாப்பிட்டதுக்கான காசை ஓனர் கிட்ட வந்து கொடுத்துடணும். இதுதான் சேலஞ்ச். சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஃபேட் போலி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் வேற படிச்சிருக்கான், ஒரு மணி நேரத்துல 18 ஹாட் டாக்ஸ் சாப்பிட்டு. ஆனா இந்த சமயத்தில் ஜானி வந்து டோனியை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏற்கனவே அவன் சும்மா கத்து கத்துன்னு கத்துவான். இப்பவும் வேற கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பான், கமான் சாப்பிடு, இந்த யானை குட்டியை நீ ஜெயிக்க வைக்க போறியா, உன் பையன் வேற பாத்துட்டு இருக்க உனக்கு அசிங்கமா இல்ல, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு டோனி என்கரேஜ் பண்ணி ஒரு வழியை சாப்பிட வச்சிருவான். வயிறு முட்டை சாப்பிட்டு டோனி லிப்ஸ் அவனுடைய பையன் பிராங்கியோட வீடு போய் சேருவான். அங்க டோலரிஸ் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. அங்க டோனி லிப் சொல்லுவான், இந்த ஃபேட் போலி ரொம்ப மோசமான ஒரு ஆளாம், $50 பெட் வச்சான், யார் ஒரு மணி நேரத்துல அதிகமான ஹாட் டாக் சாப்பிடுறாங்க அப்படின்னு. அவன் மிருக மாதிரில சாப்பிடறான் அப்படின்வா. இதை கேட்ட டோலரிஸ் வருத்தப்படுவா. அப்ப $50 போச்சா, தோத்துட்டீங்களான்னு வந்து கேட்பா. அவன் ஒரு மணி நேரத்துல 24 ஹாட் டாக் சாப்பிட்டான், அப்ப நீங்க 26 சாப்பிட்டேன் அப்படின்னு காசு எடுத்து மேல வைப்பான். அந்த காசை பார்த்த உடனே டோலரிஸ்க்கு சந்தோஷமாயிரும், நல்ல வேலையா போச்சு, திங்கக்கிழமை வேற நம்ம வீட்டு வாடகை கட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு அந்த காசை எடுத்து சேமிச்சு வச்சுப்பா. இந்த சமயத்துல டோனி லிப்க்கு ஒரு போன் கால் வரும். அவன் ஏற்கனவே வேலை செஞ்ச நைட் கிளப் ஓனர் அவனை கான்டாக்ட் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, ஒரு டாக்டர் ஒரு டிரைவரை எதிர்பார்க்கிறாரு, நீ அந்த டிரைவர் வேலைக்கு போறியா அப்படின்னு விசாரிப்பாங்க. கண்டிப்பா போறோம் சார் சொன்ன உடனே அந்த அட்ரஸை கேட்டு வாங்கிப்பான். பட் அந்த அட்ரஸ்க்கு போனா ஒரு பெரிய அரங்கம் தான் இருக்கும். இங்க எங்கடா அந்த ஆள் இருக்க போறான் அப்படின்னு அங்க இருக்கிற லேடி கிட்ட விசாரிப்பாரு. டாக்டர் டான் ஷெல்லி இருக்காங்களா அப்படின்னு விசாரிப்பாரு. அப்போ அந்த லேடி வந்து சொல்லுவா, மேல அப்ஸ்டேர்ஸ்ல இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. இவனும் மேல போய் பார்ப்பான். டாமி லிப் மாடியில போய் பார்த்தா ஏற்கனவே இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல டாக்டர் டான் ஷெல்லியோட அசிஸ்டன்ட் ஹமீத் என்ற ஒரு வெளில வருவாரு. டாமி லிப் வந்து அவர்கிட்ட சொல்லுவான், டாமி லிப் என்ற பேர் அந்த இன்டர்வியூ லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க அப்படின்னு விசாரிப்பான். அவர் டாமி லிப் என்ற பேர் எல்லாம் அந்த லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்புறம் தான் இவன் புரிஞ்சுப்பான், இந்த டாமி லிப்ன்றது இவனுக்கு பட்டப்பேரா கூப்பிடுறான், டாமி வெள்ளலங்கா என்றதான் இவனுடைய உண்மையான பேர்ல, அந்த பேர் இருக்கா பாருங்க அப்படின்னு அந்த பேர் இருக்கும். அப்போ ஹமீத் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாரு. டாக்டர் டான் ஷெல்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டோனி லிப்க்கு அந்த இடமே புதுசா இருக்கும், எல்லாமே வித்தியாசமான பொருட்களா இருக்கும். அந்த சமயத்துல டாக்டர் டான் ஷெல்லி அங்க வருவாரு. வந்த உடனே இவன் ஷாக் ஆகும், ஏன்னா டாக்டர் டான் ஷெல்லி கருப்பினத்தை சேர்ந்தவர். கருப்பின தாட்கள்னா டோனி லிப்க்கு சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் வேலைக்காக வந்திருக்குமே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். வந்த உடனே டாக்டர் டான் ஷெல்லி கிட்ட அப்ரிசியேட் பண்ணுவான், இந்த இடமே வித்தியாசமா இருக்கு, அந்த யானை தந்தம்
இருக்கும். அது எப்படி வந்தது அப்படின்னு வந்து கேட்பான். எல்லாமே அவர் கிஃப்டா தான் வந்து கிடைச்சிருக்கும். அவர் கழுத்துல கூட ஒரு சிங்கப்பல் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாரு பல்லு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுவும் எனக்கு கிஃப்டா தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாரு. சரி, நீங்க டிரைவரை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு டாக்டர் டான் ஷெல்லி விசாரிக்கும் போது, இதுக்கு முன்னாடி நான் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன், குப்பலாரி ஓட்டிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம நைட் கிளப்ல ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஓனரை நான் தான் வந்து வீட்டுக்கு பத்திரமா கூட்டி போய் விடுவேன், என்னால எது வேணாலும் ஓட்ட முடியும், எந்த வண்டியை வேணாலும் ஓட்ட முடியும் அப்படின்னு. டோனி லிப் கிட்ட டாக்டர் டான் ஷெல்லி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைப்பாரு. நான் மெடிக்கல் டாக்டர் கிடையாது, நான் ஒரு மியூசிஷியன், இசை கச்சேரிக்காக நான் பல இடங்களுக்கு டூர் போக வேண்டியதா இருக்கு, டவுன் சவுத்துக்கு இப்ப நான் போகணும் அப்படின்வாங்க. டவுன் சவுத்னா அட்லாண்டிக் சிட்டி அப்படின்னு இவர் விசாரிப்பாரு. அதுக்கு டாக்டர் டான் ஷெல்லி சொல்லுவாங்க, டீப் சவுத்துக்கு போகணும், நம்ம மிட் வெஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படியே டீப் சவுத்துக்கெல்லாம் போய் ஒரு டூர் மாதிரி நம்ம போக வேண்டியதா இருக்கு அப்படின்வாங்க. ஒரு கருப்பினத்து ஆள் கீழே நீங்க வேலை செய்யறது உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கான்னு விசாரிச்சா, அதுக்கு டோனி சொல்லுவான், இல்ல 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 அதெல்லாம் கஷ்டமா இல்ல, உண்மையாவே நான் கஷ்டம் நினைக்கிற ஆள் தான், இருந்தாலும் காசு வேணுமே, வீட்டுக்கு ரெண்டு வேற ரெண்ட் கொடுக்கணும், நம்ம ரெண்டு மாசம் வேலைக்கு எங்கன்னா போகணுமே அப்படின்றதுக்காக, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் சொல்லுவான். அதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவான், சில நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ரெண்டு கருப்பினத்து ஆளுங்க எல்லாம் வேலை செய்ய வந்தாங்க, நான் என் ஒய்ஃப் எல்லாம் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு. இவன் எங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்தா, அவங்க ஒய்ஃப் எல்லாம் கொடுத்தா, அவங்க குடிச்ச கிளாஸ் எல்லாம் இவன் குப்பை தொட்டியில தூக்கி போட்டான், எல்லாம் அவங்க ஒய்ஃப் அதை தூக்கி மேல வச்சா, இருந்தாலும் இவன் சமாளிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் சொல்லுவான். அதை கேட்டு டான் ஷெல்லி, அப்ப நீங்க மேரேஜ் ஆனவர் அப்படின்வாங்க. ஆமா, எனக்கு ரெண்டு குழந்தை வேற இருக்கு அப்படின்வாங்க. ஓ, கல்யாணம் ஆனவங்க எல்லாம் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு டாக்டர் டான் ஷெல்லி சொல்லுவாரு. ஏன் சார் அப்படின்னு டோனி கேட்பான். அதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, 8 வாரம் நீங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணி என் கூட வேலை செய்யற மாதிரி இருக்கும், கிறிஸ்மஸ் வரைக்கும் ரெஸ்டே இல்லாம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேமிலி பார்க்காம உங்களால இருக்க முடியுமா, பட் பேமெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துடும், வாரம் வாரம் $100 நான் கொடுத்துருவேன், தங்குறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே நான் பாத்துப்பேன் அப்படின்வாங்க. டோனி ஓகேன்னு தான் சொல்லுவான், பட் டாக்டர் இன்னும் சில விஷயங்களும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா டாக்டருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கும் கார் ஓட்டு தெரியும், என்ன அவர் கருப்பின தாளுன்றதுனால அவருக்கு லைசன்ஸ் கிடையாது, அதுக்காக தான் கார் ஓட்டிட்டு போக இவரு டோனியை வந்து எதிர்பார்க்கிறாரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ஜஸ்ட் டிரைவர் மட்டும் இருக்கணும்னு கிடையாது, எனக்கு மொத்தமாவும் அவன் இருக்கணும், ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் அவன் வந்து இருக்கணும், என் ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணணும், அதை வந்து லாண்ட்ரி ஒர்க்கும் பண்ணணும், என் ஷூஸையும் அவன் தான் பாலிஷ் பண்ணணும் அப்படின்வாங்க. இதை கேட்டு டோனி கடுப்பாயிருவான், குட் லக் டாக் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு போயிருவான். அப்போ டாக்டர் டோனியை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டிரைவர் வேணும்னு சொல்லி நான் பல பேர்கிட்ட கேட்கும் போது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண பேர் உன் பேர் தான், உன் மேல நிறைய பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா நீ தான் அந்த வேலை வேணாம்னு சொல்லி உன் மேல நம்பிக்கை இல்லாம தூக்கி போட்டு போற, ஏன் அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு டோனி சொல்லுவான், டிரைவர் வேலை பாக்குறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா நான் பட்லர் கிடையாது, உங்களுடைய ஷர்ட் அயன் பண்ண, ஷூவை பாலிஷ் பண்ண அப்படின்வா. பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா நான் பண்ணுவேன். நீங்க டவுன் சவுத் போகும்போது உங்களுக்கு எதனா பிரச்சனைனா நான் முன்னாடி இருந்து நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், மத்தபடி எனக்கு இந்த பட்லர் வேலை பார்க்க முடியாது சார் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு டாக்டர், போறவனை நிப்பாட்டி பேசுறது என்னுடைய தப்பு தான்ப்பா, நீ போப்ப அப்படின்னு அமுச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் டோனி லிப் கடுப்பாயி பாருக்கு போவான். பார்மேன் மூலியமா டோனி லிப்காக ஏற்கனவே அந்த பார்ல ஒரு ரவுடி வெயிட் பண்றத தெரிஞ்சுப்பான், அவரை போய் பார்க்க போவான். அவர் ஏற்கனவே டோனி லிப்க்கு தெரிஞ்ச ஆள் தான். அவர் விசாரிப்பாரு, நைட் கிளப்ல ஒருத்தன் அடிச்சு வெளியில தூக்கி போட்டியா, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் சார்லி டீமை சேர்ந்தவன், அந்த டீம் எவ்வளவு பெருசு, ஆள் யாருன்னு தெரியாம இது கை வச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாரு. அதுக்கு டோனி சொல்லுவான், இல்ல அவன் அடிக்கும் போது யாருன்னு தெரியாது அப்படின்னு, அவங்க உள்ள கொஞ்சம் பிரச்சனை பண்ணா அதான் அடிச்சு வெளில தூக்கி போட வேண்டியதா இருந்துச்சுன்னு. அதுக்கு அந்த டான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அவன் பிரச்சனை பண்ணால்தான் அடிச்சியா, அப்ப பிரச்சனை எதுவும் வந்து கிடையாது, நீ இப்ப வேலை இல்லாம இருப்பல்ல, அந்த நைட் கிளப் வேற க்ளோஸ்ல இருக்கு, எங்க கூட வந்து சேரு, உனக்கு நல்ல காசும் கிடைக்கும், ஃபேமிலி ஒய்ஃபோட நீ வந்து சந்தோஷமா அதை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு. இவனுக்கு அவங்க கூட டைம் பண்றது சுத்தமா வந்து பிடிக்காது, அது அந்த டான் இந்த ரவுடிங்க கூட எல்லாம். இவன் இன்டெரக்டா என்ன சொல்லுவானா, என்கிட்ட ஏற்கனவே சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கு, என் ஒய்ஃபோட அதை வச்சு நான் வந்து நேரத்தை செலவழிக்கிறேன் அப்படின்னு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அந்த பாரை விட்டு வெளில வந்துருவான். அதுக்கப்புறம் அடகு கடைக்கு போய் அவனுடைய வாட்சை $50 அடமானம் வைப்பான். கடைக்காரரு நியூ இயர்க்குள்ள இது $60 கொடுத்து நீ வாங்கிக்கோன்னு, இவன் கொஞ்சம் டல்லா தான் இருப்பான். அதை பார்த்து ஓனர் விசாரிப்பாரு, என்ன எதனா பிரச்சனையா வந்து விசாரிப்பாரு, உன் வேலையை பாரியா அப்படின்னு இவன் சொல்லுவான். வீட்டுக்கு போனா டோலரிஸ் டோனியை பார்த்து கேட்பா, நான் ரொம்ப நேரமா காத்து கிடக்கிறேன், என்னாச்சு அந்த டாக்டர் கிட்ட டிரைவர் வேலைக்கு போனீங்களே, ஏதாவது நல்ல செய்தியான்னு வந்து விசாரிப்பா. அதுக்கு டோனி சொல்லுவான், அவன் டாக்டரே கிடையாது, பியானோ பிளேயரா, அப்பயே டாக்டர்னு சொன்னாங்கன்னு கேட்டா அதுக்கு இவன் சொல்லுவான், மேபி பியானோ வாசிக்கிறதுல டாக்டரேட் வாங்கியிருப்பான் போல, என்ன வாழ்க்கை வாழ்றான், அந்த இடத்துக்கு நீ வந்திருக்கணும், எப்படி இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு பொருளும் அப்படி வச்சிருக்கான், காட்டுக்கே ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றான், சிம்மாசனத்து மேலதான் உட்காடுறான், என்னதான் இருந்தாலும் ஒரு கருப்பினத்தாள் அப்படின்னு டோனி சொல்லுவான். அதை கேட்டு டோலரி சொல்லுவா, அப்ப ஒரு வாரம் கூட நீங்க அங்க தாக்கு பிடிச்சிருக்க மாட்டீங்கன்னு வா, ஹே நல்ல சம்பளம் கொடுத்தா நாங்க வேலை செய்வேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வா. டோலரி டோனி ரெண்டு பேரும் படுத்து தூங்குவாங்க. காலங்காத்தாலே டாக்டர் டோனிக்கு கால் பண்ணுவாரு. போன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் டோனி கிட்ட சொல்லுவாரு, உங்க ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும், அவகிட்ட போனை கொடுங்க அப்படின்னு. டோனியும் டோலரிஸ் கிட்ட போனை கொடுப்பான். டோலரிஸ் கிட்ட டாக்டர் சொல்லுவாங்க, உங்க ஹஸ்பண்ட் எதிர்பார்க்கிற மாதிரி அவருக்கு நான் நல்ல சேலரி கொடுக்குறேன், அவர் டிரைவரா மட்டும் ஒர்க் பண்ணட்டும், பட்லரெல்லாம் இருக்க தேவையில்ல அப்படின்வாங்க. ஆனா உங்ககிட்ட நான் சம்மதம் வாங்கணும், உங்க ஹஸ்பண்டை நான் பிரிச்சு உங்க கிட்ட இருந்து ஒரு 2 மாசம் கூட்டிட்டு போக உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்பாரு. டோலரிஸ் ஓகேன்னு தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு அவன் வந்து சோகமா படுத்துப்பா. இப்பதான் அவளுக்கு உண்மை தெரிய வருது, நம்ம ஹஸ்பண்ட் 2 மாசம் நம்ம விட்டு பிரிஞ்சு தூரமா போய் வேலை செய்ய போறாரு டிரைவரா அப்படின்ட்டு. அதை கேள்விப்பட்டு அவன் அமைதியா படுத்துட்டு இருக்கும்போது டோனி விசாரிப்பான், ஏ என்னாச்சு ஏன் டெல்லா படுத்திருக்க அப்படின்னா, என்ன விட்டு பிரிஞ்சு நீங்க தூரமா போக போறீங்களா அப்படின்னு வந்து அவன் சோகமா இருப்பா. அதுக்கு டோனி சொல்லுவான், அதுக்கு என்ன பண்றது, சம்பாதிக்கணும்னா தூரமா வேலைக்கு போய் தான் ஆகணும், நிறைய காசு வேற தராங்க, நமக்கும் பண தேவை இருக்குல்ல, $50 சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தினமும் 26 ஹாட் டாக்ஸ் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவான். எனக்கு புரியுது, சரி அவர்கிட்ட என்ன சொன்ன, சம்மதம் சொல்லிட்டேன். அடுத்த நாளே டோனி லிப்க்கு என்னெல்லாம் தேவையோ அது அந்த
ரெக்கார்ட் கம்பெனி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் ரெண்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அது மூலியமா தான் இவங்க டீப் சவுத்துக்கு போய் நிறைய இசை கச்சேரி எல்லாம் வந்து பண்ணணும் இல்லையா. இவன் வேற டிரைவரா இருக்கான், இவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்த ரெக்கார்ட் கம்பெனி பண்ணுவாங்க, அதாவது அந்த மியூசிக்கல் கம்பெனி. அது கீழே தான் இந்த டாக்டர் டான் ஷெல்லி கூட இருக்காரு. இப்போ டான் ஷெல்லிக்கு இவன் டிரைவரா இருக்கனால இவனை நல்லா கவனிச்சுப்பாங்க, நிறைய விஷயங்களை அவனுக்கு தெளிவுபடுத்த பார்ப்பாங்க. டோனி லிப்க்கு ரெக்கார்ட் கம்பெனிக்காரங்க பாதி சம்பளத்தை முன்கூட்டியே கொடுத்துருவாங்க, மீதி சம்பளத்தை நீ இந்த இசை கச்சேரி எல்லாம் முடிச்சு வந்து வாங்கிக்கோன்னு. சார் இந்த மாதிரி பேசலயே, வாரம் வாரம் தான் எனக்கு காசு கொடுக்கறதா சொன்னாங்களே அப்படின்ட்டு. இல்ல, நாலு வாரத்துக்கான காசு இப்பே வாங்கிக்கோ, மீதி நாலு வாரத்துக்கான காசு இசை கச்சேரி முடிச்சு வந்து வாங்கிக்கோன்னு. ஏன் சார், நான் கண்டிப்பா எட்டு வாரம் ஒர்க் பண்ணுவேன் சார், கரெக்டா அவரை கூட்டு போய் கூட்டு வந்துருவானா, அதான் ஒர்க் பண்ணுவோம் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன, நாலு வாரத்துக்கான காசு இப்பே பிடி, மீதி நீ போயிட்டு வந்து வாங்கிக்கோ, கண்டிப்பா உன் கையில காசு இருக்கும், ஏன் பயப்படுற அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காரங்க இன்னொரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, போற இடத்துல கரெக்டான நேரத்துல நீ இசை கச்சேரிக்கு அவரை கூட்டிட்டு போய் சேர்த்துடணும், ஒரு கச்சேரி மிஸ் ஆனா கூட உனக்கு சம்பளம் கட்டுன்னு. சார் அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க சார், நான் கரெக்டா கூட்டிட்டு போயிருவேன். அவர் கையில வந்து டோனி லிப் கையில ஒரு கிரீன் புக் ஒரு புக்கை கொடுப்பாங்க, அது ஒரு கைட் மாதிரி, எந்தெந்த இடத்துல கச்சேரி இருக்கு, போற இடத்துல எங்க தங்கணும், எது சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கக்கூடிய கிரீன் புக் அவன் கையில வந்து கொடுப்பாங்க, அவன் வாங்கி பத்திரமா வச்சுப்பான். வீட்டுக்கு போன டோனி லிப் அவன் பசங்களுக்கு முத்தம் கொடுப்பான், ஒய்ஃப் கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசுவான். அவங்க ஒய்ஃப் அவங்க கிட்ட என்ன சொல்லுவானா, அவ்வளவு தூரம் போறல்ல, எனக்காக நீ லெட்டர் மறக்காம எழுது அப்படின்னு கேட்பா. இவன் அதெல்லாம் எழுத முடியாதுன்னு சொல்லுவான். ஏன் எழுத முடியாது, லெட்டர் எழுத வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும், எனக்காக எழுத அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு ஒத்தி இவன் ப்ராமிஸும் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் சம்பாதிச்ச பணத்தை அவகிட்ட கொடுத்து பத்திரமா அதை பேங்க்ல போட்டு வை அப்படின்னு. அவ சரின்வா, ரெண்டு சாண்ட்விச் வச்சிருக்கேன், நீயும் டாக்டர் ஷெல்லியும் சாப்பிடுங்க அப்படின்னு டோலரிஸ் சொல்லுவா. டோனி ஓகேன்வா, பத்திரமா இருந்துக்கோ என்ன அப்படின்னு இவ கேட்க, நான் இருப்பேன் இவன் சொல்ல, ஐ லவ் யூ, ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிப்பாங்க. டாக்டரை பிக்கப் பண்ண டோனி போவான், அங்க போனதுக்கு அப்புறம் ஒலி ஜார்ஜ் அப்படின்னு ரெண்டு பேரும் மீட் பண்ணுவான். அவங்க யாருன்னு கூட தெரியாம அவங்க கிட்ட தம்மு வாங்கி அதை பத்த வச்சு ஜாலியா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வரும், ஒலி ஜார்ஜ் ரெண்டு பேருமே டாக்டர் ஷெல்லியோட சேர்ந்து மியூசிக் பிளே பண்றவங்க, இவங்களை ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. டாக்டர் ஷெல்லியும் வந்து கார்ல ஏறி உட்காருவாரு, டோனி எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டான், அவருடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கி கூட வைக்க மாட்டான், அமித் அப்படின்ற ஒர்க்கர் தான் தூக்கி வைக்கணும் அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணுவான். ஏன்னா இன்டர்வியூ வரும்போது அவன் என்ன பாடுபடுத்தினா, ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண அப்படின்னு ஓவர சீன் போட்டான்ல, நீயே எடுத்து வைடா அப்படின்னு இவன் கையை கட்டி நெக்ல வந்து பாத்துட்டு இருப்பான். அமித் நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அங்கிருந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி டிக்கில அவரே வைப்பாரு. இவன் ஜஸ்ட் டிரைவர் வேலை பாக்குற மாதிரி கெத்தா போய் டிரைவிங் சீட்ல உட்காந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவான். கார்ல போயிட்டே இருக்கும்போது டாக்டர் ஷெர்லி டோனி கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம போக வேண்டிய சிட்டி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் இசை கச்சேரி பண்ற இடத்துல அவங்க கொடுக்கற பியானோ ஸ்டெயின்வே கம்பெனி பியானோவான் நீ செக் பண்ணி பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம நான் தங்குற ரூமுக்கு ஒரு பிராண்ட் சொல்லுவாரு, விஸ்கி பிராண்ட், அந்த பாட்டில் வந்து தினமும் என் ரூம்ல இருக்க மாதிரி நீ கவனிச்சுக்கணும்னு வாங்க. சரி, நீ சிரிச்சுக்கிட்டே ஒத்துப்பான். டோனி லிப் காரை ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போவான், அது மட்டும் இல்லாம அவன் ஒய்ஃப் கொடுத்த அமிச்ச சாண்ட்விச்சை தின்னுட்டே போவான், கண்டதா பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டாக்டர் ஷெல்லிக்கு கடுப்பா இருக்கும். டோனி லிப் தம் அடிச்சுட்டே காரை ஓட்டிட்டு போவான், டாக்டர் ஷெல்லிக்கு அது சுத்தமா பிடிக்காது, கொஞ்ச நேரம் அந்த சிகரெட் ஆஃப் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. டோனி ஏன்னு விசாரிப்பான், அதுக்கு டாக்டர் ஷெல்லி சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கல, என்னால மூச்சு வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டோனி, நாளில் பிடிச்சிட்டு இருக்கேன், இவர் ஏன் பிடிக்கலன்னு வந்து சொல்றாரு, அது மட்டும் இல்லாம சிகரெட்டை நான் நல்லா இழுத்து லங்ஸ் வழியா அந்த காத்த வெளியில விட்டுட்டு இருக்கேன், என்னால மூச்சு வாங்க முடியுது, இவரால ஏன் மூச்சு வாங்க முடியல அப்படின்னு நினைப்பான். இருந்தாலும் ஏதோ சொல்றாரு அப்படின்னு அந்த சிகரெட் ஆஃப் பண்ணிடுவான். டோனியும் டாக்டர் ஷெல்லியும் ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க, ஒலாக் ஜார்ஜ் அவங்க ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க. டோனியோட கார் கொஞ்சம் ஸ்லோவா போறதுனால ஒலாக்கோட கார் கொஞ்சம் முன்னாடி வரும்போது அவருடைய கார்ல இருந்தே டாக்டர் ஷெல்லி கிட்ட விசாரிப்பாரு, ஏன் சார் அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் ஷெல்லி, இங்க எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. ஒலாக் உடனே, அப்ப நாங்க ஓவர் டேக் பண்ணி போறோம் சார், ஹோட்டலுக்கு நாங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம மீட் பண்ணி பேசிப்போம் அப்படின்னு அவங்க முன்னேறி போயிருவாங்க. இந்த சமயத்துல ஒலாக் டாக்டர் ஷெல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த மொழி ரஷ்யன் லாங்குவேஜ், இது டோனிக்கு தெரியாது. ஆனா டோனி டாக்டர் ஷெல்லி கிட்ட கேட்பான், சார் நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ல தானே பேசிருந்தீங்க அப்படின்னு கேட்பான். அவர் ரஷ்யன் லாங்குவேஜ் சொல்லுவாரு. ஓ, ரஷ்யன் லாங்குவேஜ், ஆக்சுவலா எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா தெரியும் சார், நான் ஆர்மியில இருக்கும்போது அவங்க என்ன பேசுறாங்கறத என்னால கெஸ் பண்ணி கரெக்டா சொல்ல முடியும், இப்ப கூட நீங்க என்ன பேசிருந்தீங்க நான் சொல்லட்டா அப்படின்னு தப்பு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க பேசுனதை வேற மாதிரி இவன் சொல்லுவான். இவன் சும்மாவே இருக்க மாட்டானா, வளவலன்னு பேசிட்டே இருக்கானே அப்படின்னு டாக்டர் ஷெல்லி கடுப்பாயி கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு திட்டுவாரு. இதுதான் சார், இதே மாதிரி தான் சார் என் ஒய்ஃபும் என்கிட்ட சொல்லுவா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களான்னு. நான் வேலை எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டே இருப்பேன், என் ஒய்ஃப் என் பசங்களோட ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருப்பா, நான் பேசும்போது அவளுக்கு டென்ஷனா இருந்துச்சு என்னன்னு தெரியல, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பா. இதே மாதிரி தான் சார் சொல்லுவா அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு டாக்டர் ஷெல்லி அப்ப வீட்லயும் இந்த மாதிரி தான் இருந்திருப்பான் போல அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு. ஒரு வழியா டாக்டர் ஷெல்லி டோனி ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது டாக்டர் ஷெல்லி டோனி கிட்ட சொல்லுவாங்க, நம்ம எப்படியாவது டின்னர் நேரத்துக்குள்ள பிட்ஸ்பர்க் ரீச் ஆயிரணும் அப்படின்னு. இந்த பிட்ஸ்பர்க்ன்ற பிளேஸ் டாக்டர் ஷெல்லி சொன்ன உடனே டோனிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், சார் இந்த மாதிரி தான் நான் ஆர்மியில இருக்கும்போது பிட்ஸ்பர்க்ல இருந்து ஒருத்தாங்க சேர்ந்தான், அவன் எப்பவுமே அதை பிட்ஸ்பர்க்னு சொல்ல மாட்டான், டிட்ஸ்பர்க்னு சொல்லுவான், ஏன்டா அப்படின்னா அங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு டிட்ஸ் பெருசா இருக்குமா, அதாவது பெண்களுடைய மார்பகம் பிட்ஸ்பர்க்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு பெருசா இருக்குன்றதுனால அவன் அதை பிட்ஸ்பர்க்னு சொல்ல மாட்டான், அது டிட்ஸ்பர்க்டா அப்படின்னு சொல்றதா டோனி டாக்டர் ஷெல்லி கிட்ட சொல்லுவான். இதை கேள்விப்பட்ட டாக்டர் ஷெல்லி, இது நட லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இது கேட்ட உடனே டோனி சொல்லுவான், எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு சார், அது எப்படி நியூயார்க் இருக்கிற பொம்பளைங்களை விட பிட்ஸ்பர்க் இருக்கிற பொம்பளைங்களுக்கு டிட்ஸ் பெருசா இருக்கும்னு, அங்க போய் ரீச் ஆனோட அதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும் சார் அப்படின்னு இவன் சொல்லுவான். டோனி டாக்டர் ஷெல்லி கிட்ட இன்னொரு விஷயமும் வந்து சொல்லுவான், நீங்க எப்ப என்ன வேலைக்கு சேர்த்தீங்களோ
ஸ்டூடியோ என் ஒய்ஃப்க்கு நீங்க மியூசிஷியன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மியூசிக் பண்ண ஒரு ரெக்கார்டை வந்து அவ வாங்கினா, அதாவது ஹார்பனை பத்தி ஒரு மியூசிக் இருக்கும்ல, கவர்ல கூட நிறைய குழந்தைங்கள்லாம் கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்காந்து அந்த ஹார்பன் அதை பத்தி அந்த ரெக்கார்டு தான் வாங்கினா அப்படின்னு இவன் டாக்டர் ஷெல்லி கிட்ட சொல்லுவான். நம்ம எப்படி ஹார்பன் பத்தி மியூசிக் போட்டோம் அப்படின்னு டாக்டர் ஷெல்லி யோசிப்பாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்து புரிய வரும் அது ஆர்பிஎஸ் அப்படின்ட்டு. ஓ, ஆர்பிஎஸ்னா அது வந்து மியூசிஷியன் அர்த்தம். அது ஆர்பிஎஸ்ரா, அது ஹார்பன் நீ வந்து வாசிட்டியா, அது ஆர்பிஎஸ் இன் அண்டர் வேர்ல்டு. அதாவது ஒரு மியூசிஷியன் நரகத்துல இருக்கும்போது சுத்தி இருக்கிறதெல்லாம் பாவாத்மாக்கள், அதை தெற்போட அது வந்து எழுப்புற மாதிரி அந்த கவர் ஆல்பத்துல வந்து நான் போட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஓ அப்படியா, அப்ப அது வந்து சேட்டை பண்ற குழந்தைங்களா அப்படின்னு இவன் சொல்லுவான். இப்பவும் இவன் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு இவர் நினைச்சுப்பாரு. ஒரு வழியா டாக்டர் ஷெல்லி டோனி ரெண்டு பேரும் பிட்ஸ்பர்க் போய் ரீச் ஆவாங்க. டாக்டர் ஷெல்லி டோனி கிட்ட கொஞ்சம் காசு கொடுப்பாரு, இதை கையில வச்சுக்கோ, இதை வச்சு நீ செலவு பார்த்துக்கோ, செலவு காசு இல்லைனாலும் நினைக்காத, ஆனா எந்த விஷயம் நீ பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அதுக்கான ரெசிப்ட் நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், காசு தீரும்போது மறுபடியும் தயங்காம என்கிட்ட காசை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அதை இவன் கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். இன்னொரு விஷயம் டாக்டர் ஷெல்லி சொல்லுவாங்க, நம்ம இசை நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த கச்சேரிக்கு முன்னாடியும் சரி அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமும் சரி பணக்காரங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பழகிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும், அந்த சமயங்கள உன் வார்த்தைகளை வந்து நீ கவனமா பயன்படுத்தணும். ஏன்னா டோனி பாத்தீங்கன்னா கண்டபடி வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவான்ற பயத்துல டாக்டர் ஷெல்லி முன்கூட்டியே அவங்க கிட்ட சொல்லுவாரு, எப்படி பேசணுன்றது நான் வேணா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டோனி, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் எப்படி பேசணுன்றது நீங்க சொல்ல தேவையில்ல, நான் கவனமா எல்லாம் பேசலாம் முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேச முடியும் அப்படின்னு அதுல தீர்க்கமா இருப்பான். அதுக்கப்புறம் டாக்டர் ஷெல்லி டோனி கிட்ட ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, இசை கச்சேரி நடக்கும்போது என்ன எல்லார் மத்தியிலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என் கூட வந்தவங்களையும் சேர்த்து தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. உன் பேர் என்ன? டோனி வெள்ளலாங்கா. டோனி வெள்ளலாங்கன்றது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு, டோனி வெள்ளலாங்கா வேணா, டோனி வெள்ளின்னு உன கூப்பிட்டா கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட டோனி லிப்னா நினைப்பானா, டோனி வெள்ளலாங்கான்னு என்ன கூப்பிடுறதா கூப்பிட சொல்லுங்க அப்படின்னா டோனி லிப்னு என்ன கூப்பிட்டோம் அப்படின்வா. டோனி லிப்ன்றது ஒரு பட்டப்பேரு, அது எப்படி படிச்சவங்க பணக்காரங்க எல்லார் மத்தியிலும் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. அப்ப இவன் சொல்லுவான், டோனி வெள்ளின்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, டோனி வெள்ளலாங்கான் தான் கூப்பிடணும், படிச்சவங்கன்றீங்க இவ்வளவு பெருசான பேரு சொல்ல முடியல, அப்புறம் என்ன இவனுக்கு படிச்சவனுங்க, இவங்களுக்கு கூப்பிட கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா இந்த கச்சேரி நடக்கும்போது அரங்கத்துல கூட இல்லாம நான் வெளியிலேயே கூட நிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். இதை கேட்ட டாக்டர் ஷெல்லி, ஆமா இவன் வெளியில நிக்கிறது தான் நல்லது, இவன் உள்ள இருந்தா இவன் நமக்கே அடங்க மாட்டான், ஏடா கூட எதுனா பண்ணிட்டானா குழப்பம் ஏற்படும், நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா, நீ வெளியில இருந்திருப்பா அப்படின்னு. இசை கச்சேரி துவங்குறதுக்கு முன்னாடி அங்கிருந்த ஒரு லேடி கூடி இருந்த ஹை கிளாஸ் பீப்புள் கிட்ட டாக்டர் ஷெல்லி, ஒலாக், ஜார்ஜ் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. இசை கச்சேரியும் ஆரம்பிக்கும். டாக்டர் ஷெல்லி பியானோ வாசிப்பாரு, ஒலாக் ஜார்ஜ் ரெண்டு பேரும் செல்லோ வாசிப்பாங்க. டோனி இதை அரங்கத்துக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்ப்பான். டாக்டர் ஷெல்லி வாசிக்கிற அந்த பியானோ இசை அவன் அப்படியே வந்து ஈர்க்கும். அதை கேட்ட உடனே அவன் இப்படி ஒரு திறமை படைச்சவர டாக்டர் ஷெல்லி அப்படின்னு அவருடைய இசைக்கு அடிக்ட் ஆவான். டாக்டர் ஷெல்லி மேல அவனுக்கு மரியாதை அதிகமாயிரும். மியூசிக் பிளே பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் ஷெல்லி வெளியில வருவாரு. வெளியில வந்து பார்த்தா டோனி அங்கிருந்த கருப்பின தாட்களோட சேர்ந்து தரையில உட்காந்து சூதாடிட்டு இருப்பான். இதை பார்த்து டாக்டர் ஷெல்லி டோனியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு பணம் வேணும்னா எங்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி சூதாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. டோனி சொல்லுவான், ஜெயிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஒருவேளை தோத்தா என்ன ஆகும் அப்படின்னு டாக்டர் கேட்க அதுக்கு இவன் சொல்லுவான், என் கையில கார்டு இருந்தா நான் தோக்க மாட்டேன் டாக்குன்வான். டாக்டர் ஷார்ட் அவன் டாக்குன்னு தான் கூப்பிடுவான். டோனி இன்னொன்னு கேட்பான், அது சரி எல்லாரும் தான் வெளியில தரையில உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்கறீங்க அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் வெளியில இருக்கிறதா இல்ல உள்ள இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கிடையாது, ஆனா உனக்கு அந்த சாய்ஸ் இருக்குன்னு சொல்வாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கருப்பின தாட்களுக்கெல்லாம் உள்ள இருக்கிறதா வெளியில இருக்கிறதான்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கிடையாது, அவங்க வெளியில தான் இருந்தாங்கணும், உனக்கு உள்ள இருக்கிற ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் உள்ளவே வர மாட்ட, வெளியில இருந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க அப்படின்றதான் இன்டெரக்டா சொல்லுவாரு. சரி உன் முட்டியில எல்லாம் அழுக்கு இருக்கு பாரு, அதை தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவன் முட்டி போட்டு விளையாடிட்டு இருந்தால வெளியில தரையில அதை தொடச்சிட்டு இவனும் அவர் கூட போவான். டோனியோட ஒய்ஃப் டோலரிஸ் அவன் இந்த ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு விஷயத்த சொல்லி அமிச்சா, நீ எங்க போனாலும் சரி எனக்கு லெட்டர் எழுத மறக்காத அப்படின்னு. இவன் இங்க இருந்து லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ணா டோலரிஸ் வீட்டுல உட்காந்து அதை வாசிப்பா. இவன் லெட்டர் எழுதும் போது என்ன எழுதுவானா, டியர் டோலரிஸ் நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் இங்க நல்லா சாப்பிட்டு இருக்கேன், ஹேம்பர்கர் தான் சாப்பிடுறேன், மோஸ்ட்லி அதை தான் வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன், நீ வந்து சாப்பிட மறந்துடாத அப்படின்னு. ஆக்சுவலா இவனுக்கு என்ன தோணுதோ அதை அந்த டைம்ல வந்து எழுதுவான். இப்ப அவன் கையில சிப்ஸ் வச்சிருந்தா நான் இப்ப சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் கூட எழுதுவான். மானே தேனே பொன்மானே அப்படியெல்லாம் அவன் ஒய்ஃப்க்கு போய்ட்டிக்கெல்லாம் எழுத தெரியாது. அவன் ஒய்ஃப் உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பான். டாக்டர் ஷெல்லி இன்னைக்கு பியானோ வாசிக்கிறத நான் வந்து கேட்டேன், என்னமா வாசிக்கிறாரு, அவர் வாசிக்கிறத கேட்க அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் மாதிரி எனக்கு வந்து தோணல, ஒரு ஜீனியஸ் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. எப்பவுமே இந்த மனுஷன் இசையை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பார் போல தனியா உட்காரும் போது. ஆனா ஜீனியஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்கல்ல, பட் பார்க்க நல்லா இல்ல, இவர் தனியா உட்காந்து எதை யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கு, உன்ன நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி லெட்டர் எழுதிருப்பான். அடுத்த ஊர்ல இசை நிகழ்ச்சி பண்ணணும்ன்றதுக்காக டாக்டர் ஷெர்லி டோனி ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது டாக்டர் ஷெர்லி டோனி கிட்ட விசாரிப்பாரு, அது என்ன டோனி லிப், அது எப்படி உனக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுவா, நான் சின்ன வயசுல பிராங்க்ஸ்ல இருக்கும் போது அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப்பவுமே வந்து புல்ஷிட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படிதான் எனக்கு வந்து டோனி லிப்னு பேர் வந்துச்சு அப்படின்வாங்க. டோனி லிப்னா பொய் சொல்றவன் தானே, அதுல என்ன சிரிக்கிறதுக்கு இருக்கு, ஏன் அதை சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் சொன்னது நீங்க கேட்கல, புல்ஷிட் ஆர்டிஸ்ட். புல்ஷிட் ஆர்டிஸ்ட்னா மத்தவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய தயங்குறாங்களோ அந்த விஷயத்த நான் அவங்கள செய்ய வைப்பேன், அப்படி ஒரு திறமை படைச்சவன் நானு அப்படின்னு. அதுக்கப்புறம் டோனி கார்ல சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவாங்க. இதை கேட்ட டாக்டர் ஷெர்லி யாருடைய சாங் இதுன்னு கேட்பாரு. டோனிக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது, பாப்புலரான சிங்கர்ஸோட சாங் எல்லாம் இவருக்கு வந்து தெரியல, ஆர்த்தா பிராங்க்லினோட சாங் தெரியாம இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையாவே டாக்டர் ஷெர்லிக்கு வெளியில இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் அவங்களுடைய மியூசிக் எதுவுமே வந்து தெரியாது. ஸ்மோக் பண்ணல
பண்ணலாம்னு டோனி ஒரு கடை ஓரமா காரை நிப்பாட்டுவான். இவங்க காரை நிப்பாட்ட உடனே ஒலாக் ஜார்ஜ் அவங்க வந்த காரையும் ஓரமா நிப்பாட்டுவாங்க. டோனி காரை விட்டு வெளியில வந்து அந்த கடையாண்ட போனா கடைக்கு வெளியில ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல கலர்ஃபுல்லான கற்கள் போட்டு வச்சிருப்பாங்க, ஸ்டோன்ஸ். அதை பார்க்கவே நல்லா இருக்கும். பட் அந்த பாக்ஸுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா தரையில ஒரு கல் இருக்கும், அதுவும் கலரா தான் இருக்கும். அதை பார்த்து டோனி அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைக்குள்ள நுழைவான். சிகரெட் வாங்கிட்டு வெளியில வருவான். வெளியில வரும்போது பார்த்தா டாக்டர் ஷெல்லி கிட்ட ஒலாக் வத்தி வச்சுட்டு இருப்பான். இங்கிருந்து வெளியில போன டோனி அந்த பாக்ஸ் கீழே ஒரு கல் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். இப்ப கூட அவன் பாக்கெட்ல தான் இருக்கு அப்படின்னு வத்தி வச்சுட்டு அவன் பாட்டு போக பார்ப்பான். டோனிக்கு வத்தி வச்ச விஷயம் எதுவுமே வந்து தெரியாது. அவன் பாட்டு நார்மலா வந்து ஒலாக பார்த்து நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவான். ஒலாக் பாட்டு அவன் சைலண்டா போய் காருக்குள்ள உட்காந்துப்பான். டோனியும் கார்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து பார்த்தா டாக்டர் ஷெல்லி ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாரு. நீ ஸ்டார்ட் எல்லாம் பண்ண தேவையில்லைன்னு வேற. ஏன் ஏன் விசாரிக்கும் போது அவர் சொல்லுவாரு, அங்கிருந்து ஒரு ஸ்டோனை உன் பாக்கெட்டுக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு அது இன்னும் பாக்கெட்ல தான் இருக்கு அப்படின்னு. இல்லையே பாக்ஸ்ல இருந்தாலும் நான் எடுக்கலையா, அது கீழே இருந்து அதான் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். எதுக்கு எடுத்த, ஒழுங்கா காசு பே பண்றதா இருந்தா அது பாக்கெட்டுக்குள்ள வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பு, பே பண்ணாமலாம் நீ வண்டி எடுக்க கூடாது அப்படின்னு. இவனுக்கு டென்ஷனா இருக்கும், என்னடா அது கீழே இருந்து எடுத்து பாக்கெட்ல வச்சா கூட இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு என்ன பண்ணுவான், அப்படியே எந்திரிச்சு போய் அந்த பாக்ஸ்க்குள்ள கல்ல போடுற மாதிரி போட்டு அப்படியே வந்து காருக்குள்ள உட்காருவான். இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்னு டாக்டர் ஷெல்லி விசாரிப்பாரு. நோன்னு தான் இவன் பதில் கொடுப்பான். கோவத்திலே இவன் காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுப்பான். ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் போய் ரீச் ஆவாங்க இந்தியானா ஸ்டேட். அந்த இடத்துல இசை கச்சேரி பண்ணணும்ன்றதுக்காக அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே டாக்டர் ஷெர்லி டோனி கிட்ட சொன்ன விஷயம் தான், நான் எங்க இசை கச்சேரி பண்ணாலும் அந்த இடத்துல நீ முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம், நான் வாசிக்கிற அந்த பியானோ பிராண்ட் ஸ்டேன்வே கம்பெனியா இருக்கணும் அப்படின்ட்டு. அதை செக் பண்ண டோனி வந்து போவான். ஆனா அங்க போய் பார்த்தா ஸ்டேன்வே பிராண்டா இருக்காது, வேற ஏதோ ஒரு பியானோவா இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தர் ஆர்கனைசர் மாதிரி இருப்பாரு, செக்யூரிட்டி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்துல சுத்திட்டு இருப்பாரு. அவரை பிடிச்சி டோனி விசாரிப்பான், இது என்ன இது ஸ்டேன்வே பிராண்டா இல்லையே, வேற ஏதோ பியானோவா இருக்கு அப்படின்னா, சார் இதுல வாசிச்சாலும் இசை வரும் சார் அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் கான்ட்ராக்ட்ல அப்படி நாங்க போடலையே, ஸ்டேன்வே பியானோல தான் வாசிப்பாருன்ற மாதிரி போட்டுருக்கு, இது ஒழுங்கா மாத்திரி அப்படின்னு. இதெல்லாம் மாத்தவே முடியாது சார், இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டேன்வே பிராண்டே வந்து கிடையாது சார் அப்படின்னு பேசுவான். நான் நீ வந்து ஓவரா பேசுற அப்படின்னா இது வாசிச்சா வாசிங்க வாசிக்க வேண்டி போங்க, இல்ல நீங்களே தூக்கி போய் இது குப்பத்தூட்டுல போடுங்கன்ற மாதிரி டோனியை பார்த்து சொன்ன உடனே டோனி கோவம் வந்து பழுக்குன்னு வைப்பான். வச்ச உடனே சார் இந்தியானா ஸ்டேட்லயே வந்து ரெண்டு கிடைக்கிறதே அதிசயம் சார், இந்த மாதிரி ஸ்டேன்வே பிராண்டு. உடனே நான் எப்படி சார் இது எடுத்துட்டு வருது அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ஸ்டேன்வே பிராண்ட் இருக்கணும் வந்து சொல்லுவான். சொன்ன மாதிரி அந்த இசை கச்சேரி ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது டாக்டர் ஷெர்லி அந்த கம்பெனி பிராண்ட்ல தான் வாசிப்பாரு. அந்த அடி வாங்கணுமே அழுதுட்டே இருக்க மாதிரி இருப்பான். பட் டோனி அவன் நினைச்சதை வந்து சாதிச்சிருவான். டோனி டோலரிஸ்க்கு லெட்டர் எழுதுவான். வழக்கம் போல அவன் எப்படி எழுதுவான், டியர் டோலரிஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது சாப்பிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், அந்த சமயத்தில் என்ன பண்றோன்னு அதை அப்படியே எழுதுவான். அதோட சேர்த்து டாக்டர் ஷெர்லியும் நானும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் ஆனா அடிக்கடிக்கு சோகமா இருக்காரு, அவர் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கு போல, அதனாலதான் அதிகமா குடிக்கிறாரு அப்படின்னு லெட்டர் எழுதுவான். நான் ரொம்ப நேசிக்கிறேன், நம்ம பசங்களுக்கு என் சார்பா முத்தம் கொடுத்துரு அப்படின்னு லெட்டர் எழுதி முடிப்பான். கார்ல போயிட்டு இருக்கும்போது டோனி டாக்டர் ஷெர்லி கிட்ட உங்களுக்கு ஃபேமிலி இருக்கான்னு விசாரிப்பான். அதுக்கு டாக்டர் ஷெர்லி அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு, இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க, இவன் கேட்க அது ஒரு பெரிய ஸ்டோரி டோனின்னு அவர் சொல்லுவாரு. எவ்வளவு பெருசுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை, நீங்க சொல்லுங்க இவன் கேட்பான். எனக்கு ஒரு பிரதர் இருக்கான், ஆனா அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, எப்பயாச்சும் தான் நாங்களே மீட் பண்ணுவோம், ரொம்ப கான்டாக்ட்ல எல்லாம் நாங்க இல்ல. ஒரு மியூசிஷியனா இருக்கிறதே ஒரு சாபம் தான், ஃபேமிலியோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரோடோட இப்ப சுத்திட்டு இருக்கோம் பாரு, அந்த மாதிரி சுத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லுவான். அதுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான் அப்படின்னு டோனி கேட்க, மேரேஜ் ஆயிருந்தது, அதுவும் மனக்கசப்போடு தான் பிரிஞ்சது, ஒரு கணவனாவும் சரி ஒரு இசை கச்சேரி பண்ற ஒரு மியூசிஷியனாவும் என்னால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல, ஒரு கணவனா நான் தோத்துட்டேன், இப்போ ஒரு மியூசிஷியனா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு டாக்டர் ஷெர்லி டோனி கிட்ட சொல்லுவாரு. டோனி கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்டோரமா கேஎஃப்சி போர்டை பார்ப்பான். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் செம்மையா இருக்கும்னு ரோட்டோரமா காரை நிப்பாட்டி அந்த கடைக்குள்ள போய் பக்கெட் ஃபுல்லா சிக்கன் வாங்கி திரும்ப காருக்குள்ளேயே உட்காந்து ஒரு ஒரு சிக்கனா சாப்பிட்டு காரை ஓட்டிட்டே போவான். பின்னாடி டாக்டர் ஷெர்லி கிட்ட நீங்க சாப்பிடுறீங்களான்னு வந்து அவர்கிட்ட கேட்டா அவர் வேணான்னு வந்து சொல்லுவாரு. எதுக்கு வேணான்னு சொல்றீங்க, பக்கெட் ஃபுல்லா இருக்கு நிறைய இருக்கு, நீங்க சாப்பிடலாம்னு வந்து கேட்பான். எனக்கு வேண்டவே வேண்டாம்னு அவர் சொல்லுவாரு. என்னங்க நீங்க, நான் ஆர்மியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நீக்ரோ குக் இருந்தாரு, அவர் நல்லா சிக்கன் வந்து சமைப்பாரு, நல்லாவும் சாப்பிடுவாரு, கருப்பின தாளுங்கன்னா இந்த ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவான். அது டாக்டர் ஷெல்லி என்ன பத்தின உன்னுடைய புரிதல் ரொம்ப தவறானது, எல்லா கருப்பு நாளுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு கோமா வந்து சொல்லுவாரு. இவன் அட இதை நீங்க மோந்து பாருங்க, சூப்பரா வாசனையா இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணுவான். அவரு அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, வாயில வச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் சுகாதாரமற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவன் சுகாதாரமற்றதாவது, அதாவது வாயில போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. எங்க அப்பா அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 100% நம்ம வந்து அதுல ஈடுபாடோடு செய்யணும், வேலை செய்யும் போது முழுசா வேலை செய்யணும், சிரிக்கும் போது நல்லாவே சிரிக்கணும், சாப்பிடும் போது இதுதான் கடைசி சாப்பாடுன்னு நினைச்சு வெளுத்து வாங்கணும், அந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற எதனா பீஸ் வேணுமா, இந்தாங்க நெஞ்சு கூட்டு இருக்கு பாருங்க, பிரஸ்ட் பீஸ் இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அவரை சாப்பிட வைப்பான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய போன் பீசஸா இருக்கும், இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு டாக்டர் ஷெல்லி கேட்பாரு. அதுக்கு டோனி என்ன பண்ணுவான், இப்படிதான் வெளியில போடணும் அப்படின்னு அந்த டோர் ஜன்னல்ல இதை வந்து கொஞ்சம் இழுத்து வெளியில தூக்கி போடுவான். இதே மாதிரி நீங்களும் போடுங்க வந்து அவரை போட வைப்பான். அவருக்கு இதெல்லாம் விருப்பமே இருக்காது, இந்த மாதிரி ரோட் எல்லாம் அசுத்தம் பண்றது. அது மட்டும் இல்லாம இவன் என்ன பண்ணுவான், அங்க இருந்து ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்து அதையும் தூக்கி ரோட்ல போடுவான். இந்த மாதிரி தான் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அவர் டென்ஷனா என்ன பண்ணுவாரு, கார் ரிவர்ஸ் எடுக்க வச்சு அவன் கையாலே அந்த பிளாஸ்டிக் கப்பை எடுக்க வைப்பாரு. ஏங்க இயற்கையே அதை வந்து சரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கே அது அநியாயமா தெரியல, இதை போய் திருப்பி எடுக்கணுமா
அப்படின்னு சொன்ன அதெல்லாம் கிடையாது, இது நீ திருத்திக்கணும் அப்படின்னு அதை எடுத்து திருப்பி அவன் காருக்குள்ள வச்சு எந்த இடத்துல போடணுமோ அங்க எடுத்து போய் போடுன்னு சொல்லுவாரு. கிரீன் புக்ல இருக்கிற அட்ரஸ் வச்சு ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்க பாப்பாங்க அடுத்த இசை கச்சேரி பண்றதுக்காக. அந்த இடத்துக்கு போனா அந்த கிரீன் புக்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, உங்க வீடு மாதிரி ஒரு இடம் இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கும். வீடு மாதிரியா, கேவலமா இருக்கும் அந்த இடம், என்னுடைய ஆஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு டோனி வந்து அந்த இடத்த பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் டோனி அவன் தங்கறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்து போயிருவான், டாக்டர் ஷெல்லி எங்க தனியா விட்டு போவான். டாக்டர் ஷெல்லி கருப்பினத்தாள், அந்த இடத்துல தங்குறவங்க எல்லாரும் கருப்பினத்தாளா இருப்பாங்க அந்த ஏரியால. அவங்க இவரை கூப்பிடுவாங்க, டாக்டர் ஷெல்லியை நீங்க வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்லாம் வந்து கூப்பிடுவாங்க. டாக்டர் ஷெல்லி பாத்தீங்கன்னா மத்த கருப்பின தாள் மாதிரி இருக்க மாட்டாரு, நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டோம்னு இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏய் என்ன இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்கு அப்படின்னு. அவங்க இனத்தாலே டாக்டர் ஷெல்லியை கிண்டல் பண்ணுவாங்க. அவர் அங்க உட்காரவே ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப அவர் வந்து அவர் ரூம்குள்ள வந்து போவார். டோனி அவனுடைய ரூம்ல உட்காந்து அவனுடைய ஒய்ஃப் டோலரிஸ் போட்டோவை பார்த்துட்டு இருப்பான். அவளை எவ்வளவு மிஸ் பண்றான்றது அதை நம்ம பார்க்கும் போதே வந்து தெரியும். அந்த சமயத்துல யாரும் ரூம் கதவை தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஜார்ஜ். நீ என்ன இந்த நேரத்தில் இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டா ஜார்ஜ் பதட்டத்தோட ஒரு விஷயத்த சொல்லுவான். டாக்டர் ஷெல்லியை நான் பார்ல பார்த்தேன், அங்க நாலஞ்சு வெள்ளக்காரங்க அவனை பிடிச்சி வச்சு அடிக்க பார்த்தாங்க, எனக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் ஹெல்ப் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவான். அப்பதான் இவன் புரிஞ்சுப்பான். எப்பவுமே டாக்டர் ஷெல்லி பாத்தீங்கன்னா அவர் தனியா உட்காந்து சரக்கடிப்பார் அவருடைய ரூம்ல. அவர் இருக்கிற இடத்துல அந்த கருப்பின ஆளுங்க கூட அவரால் மிங்கிள் ஆக முடியலன்றதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வெளியில வந்திருக்காரு. பாருக்கும் போயிருக்காரு. பார்ல எப்பவுமே வெள்ளை இன தாளுங்கள் இருந்தா கருப்பின தாளுங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க சில ஏரியாக்கள்ல. அவர் அங்க போனதுனால அங்கிருந்த வெள்ள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவர் அடிக்க முயற்சி பண்ண பாத்துருக்காங்க. அதை பார்த்த ஜார்ஜ் தான் இப்ப டோனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா. டோனி அங்கிருந்து ஓடி போய் அந்த பாருக்கு போவான். பாருக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து மிரட்ட பார்ப்பான், ஒழுங்கா அவரை விட்டுருங்க இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு போது அங்கிருந்த வெள்ள ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் என்ன ஓவரா பேசுறேன், கத்தி எடுத்து குத்திரம் பாத்துக்கணும், கத்தி எடுக்க, நீ கத்தி எடுத்தா நான் துப்பாக்கி எடுப்பேன்னு டோனி அவனுடைய இடுப்பு பின்னாடி துப்பாக்கி இருக்க மாதிரி அதை எடுக்க பார்ப்பான். அங்க இருக்க வெள்ள ஆளுங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுல ஒரு ஆள் வந்து அவங்கிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்காதுரா, கத்தி எடுத்து இந்த கருப்பால குத்திடுறா அப்படின்னு வந்து சொல்லுவான். ஒருவேளை துப்பாக்கி இருந்து நம்ம சுட்டுட்டா அப்படின்னு பயத்திலே இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த பார் மேன் என்ன பண்ணுவாருனா அவர்கிட்ட பெரிய துப்பாக்கி இருக்கும், ஏய் இங்க சண்டை போறதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்கா அந்த கருப்பால கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு டோனி கிட்ட சொல்லுவாங்க. டோனியும் அவன் வந்து கூட்டிட்டு ஜார்ஜ் டாக்டர் ஷெல்லி டோனி எல்லாரும் வந்து வெளியில போவாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் டாக்டர் ஷெல்லி விசாரிப்பாரு, உண்மையாவே உங்ககிட்ட துப்பாக்கி இருந்துச்சான்னு வந்து கேட்பாரு. ஐயோ என்கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு இவன் சொல்லுவான். இதுக்கப்புறம் நீங்க எப்ப வெளியில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. அது சரி, ஏன் நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்க வந்தேன், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, எந்த மாதிரி ஏரியான்னு உங்களுக்கு புரியுதா, இது மாதிரி எல்லாம் நீங்க வந்து வந்துடாதீங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அப்செட் ஆவாரு. என் கருப்பினத்தாலாம் எங்கேயும் வந்து போகக்கூடாது அப்படின்னு. அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கும், அவர் நினைச்சா எவ்வளவு வேணாலும் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம், நீங்க எதுக்கு வெளியில வந்து இங்க குடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு டோனி அவர் கேட்டா அவர் கொஞ்சம் அப்செட்ல தான் வந்திருப்பாரு. சரி நாளைக்கு நம்ம கச்சேரிக்கு போனோம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போய் அவருடைய ரூம்ல படுக்க வச்சுட்டு டோனி அவனுடைய பிளேஸ்க்கு வந்து போவான். அதுக்கப்புறம் நடக்கிற இசை கச்சேரிகள்ல டாக்டர் ஷெர்லி ஒலாக் ஜார்ஜ் இவங்களோட சேர்த்து டோனி வெல்லலாங்கோ அப்படின்னு அவருடைய முழு பேரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது டோனிக்கே ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. ஒரு சமயம் இசை நிகழ்ச்சிக்கு போன இடத்துல அந்த இசை நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண வெள்ளக்காரரு டாக்டர் ஷெர்லி மத்தவங்க எல்லாரையும் உட்கார வச்சு டின்னர் கொடுக்கக்கூடிய இடத்துல டாக்டர் ஷெர்லிக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி நாங்க மெனு கார்டு வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். அப்ப என் கிச்சன்ல இருக்கிற பசங்க எல்லாம் சொன்னது என்னன்னா அவருக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் பிடிக்கும்னு நாங்க நினைச்சோம். இதை பாருங்க எல்லாருக்கும் ஃப்ரைட் சிக்கன் தான் இன்னைக்கு அப்படின்னா ஹோம் மேட் ஃப்ரைட் சிக்கன் அவர் டேபிள் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவருக்கு ஃப்ரைட் சிக்கன் சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காது, இது டோனிக்கு தெரியும். டோனியும் டாக்டர் ஷெர்லியும் பார்வையாலே இதை பேசிப்பாங்க. ஒரு சமயம் இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த இன்டர்வல் டைம்ல டாக்டர் ஷெர்லி நான் யூரின் போனோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசர் கிட்ட விசாரிப்பாரு, இங்க தான் ரெஸ்ட் ரூம் இருக்கா நான் போறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆர்கனைசர் டாக்டர் ஷெல்லிக்கு எல்லாம் ரெஸ்ட் ரூம் கை காட்ட மாட்டாரு, வெட்ட வெளியே காம்பாரு, நீங்க அங்க போய் போங்க சார் அப்படின்னு. என்னதான் டாக்டர் ஷெல்லி மியூசிக் பண்ணும்போது இவங்க ரசிச்சு அதை கேட்டாலும் அவர் ஒரு கருப்பினத்தால தான் மியூசிக் வாசிக்கும் போது மட்டும்தான் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவர் நார்மலா வெளியில வந்தா நீங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நீங்க வெட்ட வெளியில போங்கன்னு அப்படி கை காமிச்சு விடுவாரு. இது டாக்டர் ஷெல்லி கஷ்டமா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்றேன், இங்கிருந்து நான் என் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு நான் திரும்ப வரேன், அதுக்கப்புறம் தான் இந்த இசை நிகழ்ச்சியை வந்து கண்டினியூ ஆகும். வாங்க உங்களுக்கு ஓகே தானே வந்து கேட்டா அந்த வெள்ளக்காரரும் ஓகேன்னு தான் வந்து சொல்லுவாரு. டோனியை கூட்டிட்டு ஒரு கார்ல வந்து போகும்போது டோனி கத்துவான், உங்களுக்கு எதனா வந்து யோசனை இருக்கா, நீங்க வெட்ட வெளியில போனா போக வேண்டியதானே, இதுல எதுக்கு பிரச்சனை பண்ணணும், இங்கிருந்து அங்க போயிட்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னா நீ ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்னு கோபமா வந்து சொல்லுவாரு. டோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னா உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு கேட்கும்போது, ஓ நானும் வெள்ளையா இருக்கிறனால அவனும் வெள்ளக்காரன்றது நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு வந்து மறுபடியும் சொல்லுவான். நீ ரோட்டை பார்த்து ஓட்டு நான் சொல்றேன் அது புரியல அப்படின்னு டாக்டர் ஷெல்லி கோபமா டோனியை பார்த்து சொல்லுவாரு. ஹோட்டல்ல போய் திரும்ப வந்து இசை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஷெல்லி அங்கிருந்து உங்ககிட்ட எல்லாம் சகஜமா பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்து டோனி ஒலாங் கிட்டயும் ஜார்ஜ் கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு, எப்படி இந்த மனுஷனால சகஜமா இருக்க முடியுது, அவனுக்கு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கையை கொடுத்து ஜாலி அவன கிட்டே பேசிட்டு இருக்காரு. என்ன மட்டும் வெளியில போய் நீ வெட்ட வெளியில ஒண்ணு கடின்னு இவனுங்க வற்புறுத்தி பண்ணிருந்தாங்கன்னா அவனுடைய லிவிங் ரூம்ல நான் ஒண்ணு கடிச்சு காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஒலாங்க, இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்காத, நம்ம டீப் சவுத்ல இருக்கும் வெள்ள ஆட்கள் கருப்பினத்த ஆட்களை இப்படிதான் இங்க எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இது டாக்டர் ஷெல்லிக்கு ஏற்கனவே வந்து தெரியும், அவருக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்தது, நார்த் சைட்ல போய் அங்க 3 மடங்கு பணம் கூட அவருக்கு சம்பாதிச்சிருக்கலாம், இந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிருக்க அவசியம் வந்து கிடையாது, ஆனா அவர் விருப்பப்பட்டது டீப் சவுத்ல போய் நம்ம இசை நிகழ்ச்சி பண்ணணும்னு தான், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு டோனி கிட்ட ஒலாங் சொல்லுவாங்க. டோனியும் டாக்டர் ஷெல்லியும் உட்காந்துட்டு இருக்கும்போது டோனி வழக்கம் போல அவன் ஒய்ஃப் டோலரிஸ்க்கு வந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அதை டாக்டர் ஷெல்லி பார்த்துட்டு அதை என் கையில கூட என்ன எழுதுறேன் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு வாங்கிப்பாரு. வாங்கி அதை வாசிச்சு பார்த்தா ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டியருக்கு டீர்னு எழுதியிருப்பான், டே ஸ்பெல்லிங் தப்பு,
டிஇஏஆர் அதான் டியர் சரியா, நீ எழுதுனது வந்து மிருகத்தை குறிக்கிறது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஐ எம் அ குட் புல்ஷிட்டர் அப்படின்னு எழுதிருப்பான், அது புல்ஷிட்டர்ல ரெண்டு டி வரணும், நீ வந்து தப்பா எழுதிருக்க அப்படின்னு அதையும் வந்து சொல்லுவாரு. இது எதை குறிக்கிற மாதிரி அவன் எழுதிருப்பானா, இவன சின்ன வயசுல எல்லாம் டோனி லிப் தான் நிக்னேம் வச்சு கூப்பிடுவாங்க. டோனி லிப்னாவே புல்ஷிட்டர், பொய் சொல்றவன் வந்து கிடையாது. இவன் யாருன்னா செய்ய விருப்பம் இல்லாத விஷயங்களை அதை செய்ய வைப்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரிதான் இந்த டாக்டர் ஷெல்லி கூட பாத்தீங்கன்னா, அவருக்கு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட விருப்பமே இருக்காது, ஆனா அவரை சாப்பிட வச்சவன். அந்த ஒரு ஐடியால அவங்க ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் வந்து எழுதிட்டு இருப்பான், இந்த சமயத்துல இதை சாப்பிட்டுருக்கேன், டிவி வேற சேர்த்து பாத்துருக்கேன், இதெல்லாம் எழுதணும்னு டாக்டர் ஷெல்லி கடுப்பா இருக்கும். என்ன எழுதணும்னு உனக்கு வந்து தெரியாத, கொஞ்சம் போயிட்டிக்கு எழுத மாட்டியா, என்கிட்ட கூடு, நான் எப்படி எழுதணும் சொல்றனோ அந்த மாதிரி நீ எழுது அப்படின்னு அவனை எழுத வைப்பாரு. டியர் டோலரிஸ், டியர் டிஏஆர், டியர் டியர் டோலரிஸ், when I think of you, I reminded of the beautiful plains of lava. Plains and is aeroplanes, அந்த ஸ்பெல்லிங் போட்டுறத சாமி, PLANES plains கிடையாது, plains PLANES plains சமவெளி. உன்னை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பெரிய அழகான சமவெளி தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. நீ நானும் இப்ப தொலை தூரத்துல பிரிஞ்சு இருக்கலாம், நீ இல்லாம நான் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கிடைக்கிற அனுபவமும் அர்த்தமற்றவை. நான் வாழ்க்கையில சுலபமா பண்ண ஒரே விஷயமே உன் மேல காதல்ல விழுந்ததுதான். எப்பவுமே உன்னுடைய நினைவாவே இருக்கேன், நான் அப்பவும் உன்னை லவ் பண்ணேன், இப்பவும் லவ் பண்றேன், எப்பவுமே உன்னை நினைச்சு உன்னை மட்டுமே லவ் பண்ணுவேன், என் சார்பா நம்ம பசங்களுக்கும் பிளீஸ் நீ கொஞ்சம் கிஸ் கொடுத்துரு அப்படின்னு எழுதி முடிப்பான். இது எல்லாமே டாக்டர் ஷெல்லி தான் அவனுக்கு சொல்லுவாங்க. இதை டோனி அவங்க ஒய்ஃபுக்கு போஸ்ட் பண்ண உடனே டோலரிஸ் பரப்பா, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி ரொமான்டிக்கலாம் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. இசை நிகழ்ச்சிக்காக ஒரு இடத்துக்கு போனப்ப ஒரு கடைக்கு வெளியில ஒரு டம்மி மேல கோட் சூட் மாட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு கோட் சூட் கடை. அதை பார்த்தோன்னு டாக்டர் ஷெர்லிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். அவருடைய விருப்பத்தை டோனி கிட்ட சொன்னோட டோனி டாக்டர் ஷெர்லி சார்பா அந்த கடைக்குள்ள போய் அந்த கோட் சூட்டோட விலை என்னன்னு வந்து விசாரிப்பாரு. அந்த கடைக்காரரு என்ன சைஸ் சார்னு வந்து கேட்பாங்க, 42 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தாங்க சார் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவர்கிட்ட கொடுக்க டோனி அதை டாக்டர் ஷெர்லி கிட்ட கொடுப்பாங்க. டாக்டர் ஷெர்லி அதை ட்ரை ரூம்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு போக பார்த்தா அந்த கடைக்காரர் அலோ பண்ண மாட்டார். இவருக்கா உங்களுக்குன்னு நினைச்சேன் சார் அப்படின்னு வெள்ளையா இருக்கிற டோனியை பார்த்து கேட்பாங்க. இல்ல இல்ல அவருக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கிக்கோங்க சார், பட் இதை ட்ரை எல்லாம் பண்ணி பார்க்க கூடாது, உங்களுக்கு ட்ரையல் ரூம் எல்லாம் அலோட் கிடையாது அப்படின்னு டாக்டர் ஷெர்லியை பார்த்து சொல்லுவாரு. டாக்டர் ஷெர்லி ரொம்ப அப்செட் ஆகி அப்ப இது வாங்கவே வேண்டாம் அந்த கடையை விட்டு வெளில போயிருவாரு. டோனி ஹோட்டல்ல தனியா இருக்கும்போது அவனுக்கு போலீஸ் கிட்ட இருந்து போன் கால் வரும். என்ன நம்ம பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அவனுக்கு தெரிய வரும் டாக்டர் ஷெர்லியை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன் அவரை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு விசாரிக்கும் போது போலீஸ் சொல்வாரு, அவனை மட்டும் இல்ல ஒரு வெள்ளக்காரனையும் சேர்த்து தான் பிடிச்சி வச்சிருப்பாங்க, பட் அந்த போலீஸ் ஷெல்லியை தான் அடி நடிச்சிருப்பாங்க அவன் கருப்பினத்தை சேர்ந்தவன்றதுக்காக. அதுக்கு அவங்க கேட்பாங்க போலீஸ், நீனா அவர் லாயரான்னு கேட்பாங்க. நான் லாயர் எல்லாம் கிடையாது, சொல்லுங்க என்ன விஷயம் போதுதான். இவன் பாருக்கு போயிருக்கான், பார்ல அங்கிருந்து வெள்ளக்காரன் கூட சண்டை போட்டிருக்கான், மேனேஜர் உங்க ரெண்டு பேரும் பிடிச்சி எங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டோனி லிப்க்கு என்ன பண்றதுன்னு வந்து தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி போலீஸ் கிட்ட எதுனா காசு கொடுத்து இவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்ட்டு. சார் நான் லாயர் எல்லாம் கிடையாது, வேணா அந்த கொஞ்சம் காசை வச்சுக்கோங்களா அப்படின்னு கையில கொடுக்க பார்ப்பான். போலீஸ் வாங்க மறுப்பாங்க, என்ன எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்க அப்படின்னு. சார் இது லஞ்சம் எடுத்துக்காதீங்க, நீங்க பண்ற ஒரு கடின உழைப்புக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டொனேஷன், நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாம் டிசர்விங் தான் அதுக்கு, நீங்க இதை வாங்கிக்கோங்க, நல்ல கோட் சூட் போடுங்க, உங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து டின்னருக்கு எங்கன்னா கூட்டு போங்க, ஜாலியா இருங்க சார், வச்சுக்கோங்க சார் வந்து கையில கொடுப்பான். போலீஸ் அதுக்கப்புறம் வாங்கிட்டு டாக்டர் ஷெர்லியை விடுதலை பண்ணிடுவாங்க. நடந்த அந்த விஷயத்துல டாக்டர் ஷெர்லிக்கு சுத்தமா உடன்பாடு இருக்காது. அவர் டோனியை பார்த்து கேட்பாரு, இந்த போலீஸ் என்ன நடத்தின விதத்துக்கு நீ அவங்க கையில காசு கொடுத்து நல்லா இருங்கன்னு வேற சொல்லிட்டு வரியான்னு கேட்பாரு. அதுக்கு டோனி சொல்லுவான், அப்படிலாம் கிடையாது, உள்ள இருந்தா உங்க கெரியர் தான் வந்து போயிருக்கும், நாளைக்கு வேற நீங்க வெளியில வந்து இசை கச்சேரி எல்லாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு, அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு டாக்டர் ஷெர்லி சொல்லுவாங்க, ஓ இசை கச்சேரி போலனா உங்க கையில காசு வராது இல்ல, அதை மைண்ட்ல வச்சுதானே இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே அப்படின்னு சொல்லுவாரு. டோனி கோவப்படுவான், ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்க வெளியில வந்து பாட்டு பண்ண உங்க கெரியரை வந்து அவங்க அழிச்சிட கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன், அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நான் இல்லாம நீங்க வெளியில தனியா போக கூடாதுன்னு, யார கேட்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னு இவன் பேசுவான். அதுக்கு டாக்டர் ஷெர்லி கோவம் தான் படுவாரு, இவன் ரொம்ப அப்செட் ஆவான் டோனி. அடுத்த நாள் காலையில இசை நிகழ்ச்சி நடக்க போற இடத்துல டாக்டர் ஷெர்லி டோனி போவாங்க. டோனியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும், என்னடா டோனி இங்க இருக்கான் அப்படின்ட்டு. டோனியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேச ஆரம்பிக்கும் போது டாக்டர் ஷெர்லி விசாரிப்பாரு, யார் இவங்க அப்படின்னு. டோனி சொல்லுவான், இவங்க எல்லாம் என்னோட நியூயார்க் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. டாக்டர் ஷெர்லி அரங்கத்துக்குள்ள போயிருவாரு. டோனி அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு டோனி கிட்ட கேட்பான், யார் அவன் எக் பிளான்ட் அப்படின்னு, கருப்பின தாட்களை எக் பிளான்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதுக்கு டோனி சொல்லுவான், இவங்க கிட்ட தான் நான் வேலை செய்யறேன் அப்படின்ட்டு. இவங்க கிட்ட ஏன்டா வேலை செய்யறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வேலை வேணும்னா சொல்லி என் கூட சேர்ந்து செய்யுடா அப்படின்னு. பரவாயில்ல இந்த வேலையை எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு அப்படின்னு டோனி சொல்ல, சரி இங்க பேச உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு, பாருக்கு வா, 8 மணிக்கு வா, புரிஞ்சுதா, அங்க நம்ம பேசலாம், மறந்துடக்கூடாது அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்துவாங்க. டோனி சரிடான்னு தலையாசிப்பான். டோனி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் டாக்டர் ஷெர்லி கொஞ்சம் பயம் வந்துடும், எங்க டோனி நம்மளை விட்டு போயிருவானோ அப்படின்னு. நேற்று வேற சண்டை போட்டதுனால இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஜாப் கொடுத்தாங்கன்னா அங்க போயிருவானோன்ற பயத்துல டாக்டர் ஷெர்லி டோனியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டோனி இன்னிலிருந்து நான் உனக்கு ரோட் மேனேஜர் அப்படின்ற ஒரு பொசிஷன் கொடுக்குறேன், அதனால உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், உனக்கு சேலரியும் நான் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு டாக்டர் ஷெர்லி சொல்லுவாங்க. அதை கேட்டு டோனி, ஹே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஏற்கனவே பேசின அமௌண்ட் தானே, அந்த சேலரி அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க பாத்துக்கிட்டே போதும், ஆக்சுவலா நான் உங்களை விட்டு போக போறது இல்ல, இதுதான் கீழே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு. டோனி டாக்டர் ஷெர்லி கிட்ட உங்களுக்கு யார் மியூசிக் கத்து கொடுத்ததுன்னு விசாரிப்பான். அதுக்கு டாக்டர் ஷெர்லி சொல்லுவாங்க, அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் மியூசிக் கிளாஸ்ல சேர்ந்து முறப்படி நான் கத்துக்கிட்டேன், முதல் நீக்ரோவா நான் தான் கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டேன், எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்கணும்னு ஆசை, ஒரு கருப்பினத்தால் கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்கிறது யாரும் விரும்புறது கிடையாது, நம்ம ரெக்கார்ட் கம்பெனி கூட பாப்புலர் மியூசிக் தான் என்ன வாசிக்க சொல்றாங்களே தவிர
கிளாசிக்கல் மியூசிக் கிடையாது அப்படின்னு டாக்டர் ஷெர்லி டோனி கிட்ட சொல்லுவாரு. பேசிட்டு இருக்கும் போதே டோனி ஆர்தர் ரூபின்ஸ்டீன் அப்படின்ற மியூசிஷியன் மியூசிக் வாசிக்கும் போது பியானோ மேல விஸ்கி கிளாஸ் வைப்பாருன்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, பட் கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்கும் போது பியானோ மேல விஸ்கி கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சா அது பெரிய மிஸ்டேக் அப்படின்னு டாக்டர் ஷெர்லி சொல்லுவாரு. டோனி டாக்டர் ஷெர்லி டிக்டேட் பண்ற மாதிரி அவன் ஒய்ஃப்க்கு லெட்டர் எழுதுவான். அதை வாசிக்கிற டோலிஸ் ஹஸ்பண்ட் பயங்கர எக்ஸ்பிரசிவா இருக்காரு, பனிக்காலம் வந்ததுனால எப்படி பின்னி பெடல் எடுத்திருக்காரு பாரு அப்படின்னு அந்த லெட்டர் வாசிப்பா. அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா, பனிக்காலம் வந்துருச்சு, இலைகள் எல்லாம் வந்து மரத்துல இருந்து உதிரிச்சு, அதுல இருக்கிற கலர் எல்லாம் மாறிடுச்சு, இலைகளுக்கு பதிலாக மரத்துல ஃபுல்லா பனி தான் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிரசிவா எழுதிருப்பாரு. டோலரிஸ் அசந்து போயிருவா. டோலரிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. இப்ப டோனியோட பிரதர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, இந்த மாதிரி லெட்டர் எடுத்துலதான் நம்ம ஃபேமிலிக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா எல்லாம் டாவின்சிக்கே ஹெல்ப் பண்ணாருன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஜானியோட ஒய்ஃப் ஜானி கிட்ட, எனக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்பா. நீ முதல்ல சமையல் பண்ணுன்னு ஜானி சொல்லுவான், எல்லாரும் சிரிப்பாங்க. டோனி ஒரு சிக்னல்ல கார் நிப்பாட்டும் போது அவன் கார் பக்கத்துல இன்னொரு ஜோடி கார் நிப்பாட்டுவாங்க. அதுல இருக்கிறவங்க டோனியும் டாக்டர் ஷெல்லியும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா கருப்பினத்தாளுக்கு வெள்ளாள் ஒருத்த கார் ஓட்டுறானே அப்படின்னு பார்ப்பாங்க. இவங்க போகக்கூடிய அந்த பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையாளுங்க கருப்பாளுங்கள ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. இதை பார்த்து டோனி அவங்க கிட்ட விரல நீட்டுவான், மிடில் ஃபிங்கர் ஃபக் யூ அப்படின்ட்டு, மூடிட்டு போங்கடா எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்த உடனே அந்த ஜோடி இந்த பக்கம் திரும்பாம அவங்க கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு பயங்கரமா மழை பெய்யும், அப்ப டோனி கார் எந்த பக்கம் ஓட்டுறோம் தெரியாம தப்பான ரூட்ல காரை ஓட்ட ஆரம்பிப்பான். போலீஸ் அவங்க காரை நிப்பாட்டி டோனியை வெளியில வர வச்சு அவனுடைய லைசன்ஸ் ஐடி கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு. பின்னாடி பார்த்தா டாக்டர் ஷெல்லி உட்காந்துருந்த நோட் பண்ண போலீஸ் கோவப்படுவார், ஒரு கருப்பினத்தால் எதுக்காக அந்த பக்கம் வரான், அவன் வந்திருக்கவே கூடாது, நீ எதுக்கு அவன் கார் எல்லாம் ஓட்ட அப்படின்னு விசாரிப்பாரு. சரி சார் நான் திருப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவான், இல்ல அவனையும் வெளியில வர வை அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இவருக்கும் கருப்பினத்தாளுங்களா சுத்தமா வந்து பிடிக்காது. டோனியோட ஐடி கார்டு செக் பண்ணும் போது போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரியும், அவனுடைய பேரு டோனி வெள்ளலங்கா. என்னடா இது வெள்ளலங்கா அப்படின்னு விசாரிப்பாரு. சார் நான் ஒரு இட்டாலியன் சார் அப்படின்னு இவன் சொல்லுவான். ஓ நீயும் ஆஃப் நிக்கரா, அதனால தான் ஒரு நிக்கரை பின்னாடி வச்சு நீ கார் ஓட்டுற அப்படின்னு ஒரு மாதிரி சொன்ன உடனே டோனி கோவம் வந்துடும், என்னையும் ஒரு ஆஃப் நிக்கர் நீ சொல்றியா அப்படின்னு போலீஸோட மூஞ்சிலே பக்குன்னு ஒரு குத்து குத்துவான். போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில வச்சிருவாரு. ஜெயில இருக்கும்போது டாக்டர் ஷெல்லி போலீஸை பார்த்து கேட்பான், டோனியை நீங்க ஜெயில போட்டிருக்கீங்க, அது ஒரு காரணம் இருக்கு, அங்க இருக்கிற போலீஸ் அவன் அடிச்சானு, என்ன எதுக்கு ஜெயில போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா போலீஸ், நீ கருப்பன் அதனால தான் போட்டிருக்கேன்னு வந்து அலட்சியமா பதில் சொல்லுவாங்க. அப்ப என் லாயர் கிட்ட பேசியாவது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது உனக்கெல்லாம் ரைட்ஸ் அப்படின்னு மத்த போலீஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனா அதுல ஒரு போலீஸ் சொல்லுவாரு, இவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு, கருப்பினத்தாளுக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மத்த போலீஸ்னால பேச முடியாது, சரி போனை கொடுத்து அவனை பேச வைப்பாங்க. டாக்டர் ஷெர்லி போன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டோனி கிட்ட ஷெல்லி சொல்லுவாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு, உங்ககிட்ட அடி வாங்கின போலீஸ் வெளியில நிம்மதியா இருக்கான், மத்த போலீஸோட சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான், ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வன்முறையால ஜெயிக்கவே முடியாது, கண்ணியமா நடந்துக்கிறது மூலியமா தான் நம்ம சாதிக்க முடியும், கண்ணியமா இருந்தாதான் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஒரு போன் கால் வரும், யார் கால் பண்றதுன்னு போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரியும், டாக்டர் ஷெல்லி சார்பா யுனைடெட் ஸ்டேட் அட்டர்னி ஜெனரலே கால் பண்ணாரு அப்படின்னு. போலீஸ் பயந்துருவாரு, சார் நான் இமிடியா ரிலீஸ் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு போன கட் பண்ணுவாரு. பக்கத்துல இருக்கிற போலீஸ் யார்கிட்ட பேசுறேன், என்ன அடிச்சவன எதுக்கு ரிலீஸ் பண்ணுவான்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா, இவங்க ரிலீஸ் பண்ணா உனக்கு வேலையே போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் விடுதலை பண்ணுவாங்க. டோனிக்கு ஷாக்கா தான் இருக்கும், யார்கிட்ட பேசுனேன், எப்படி நம்மள விடுதலை பண்ணாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அதுக்கு டாக்டர் ஷெல்லி சொல்லுவாரு, நான் பாபி கெனடி கிட்ட பேசினேன், யூஎஸ் அட்டர்னி ஜெனரல் தான் பாபி கெனடி. ஓ அவர்கிட்டயே பேசிட்டியா, கிரேட் அப்படின்னு சொல்லுவாரு. கிரேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அசிங்கமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு பெரிய மனுஷன் கிட்ட பேசி அவருடைய நேரத்தை செலவழிச்சதுக்காக அப்படின்னு டாக்டர் ஷெல்லி சொல்லுவாரு. டோனி டாக்டர் ஷெல்லி கிட்ட, இதுல என்ன இருக்கு, ஒரு அட்டர்னி ஜெனரல் கால் பண்ணது நல்லது தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு டாக்டர் ஷெல்லி சொல்லுவாங்க, அவங்களுடைய நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் நீ அந்த போலீஸ் அடிச்சது மிகப்பெரிய தப்பு, எதுக்கு அடிச்ச அப்படின்னு திரும்ப கேட்பாரு. அதுக்கு டோனி சொல்லுவான், அவர் உன்னை அசிங்கப்பத்தத்தை என்னால பாத்துட்டு இருக்க முடியலன்னு. என்ன அசிங்கப்பத்தனாலே நீ அடிச்ச, உன்ன அவர் ஆஃப் நிக்கிறன்னு சொன்னதுனால இல்ல நீ அடிச்ச அப்படின்னு கேட்பான். அப்படியா, அப்படிலாம் எனக்கு தோணலை அப்படின்னு இவன் சொல்ல, காலம் ஃபுல்லா என்ன நிக்கர் நிக்கர் தான் எல்லாரும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா உன்னை ஆஃப் நிக்கர்னு ஒரே ஒரு வாட்டி ஒரு நைட் கூட உன்னை கூப்பிட்டா உன்னால தாங்கிக்க முடியல பாத்தியா அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல, நான்லாம் அப்படி கிடையாது, நான் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்ன மாதிரி கிடையாது, நல்ல பெரிய பணக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க, கருப்பின தாளா இருந்தாலும் நீ என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் தான் மக்களோட சாதாரண வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு டோனி சொல்லுவான். டாக்டர் ஷெல்லி அவருடைய கஷ்டத்தை வந்து சொல்லுவாரு, நான் ஒன்றும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைலாம் வாழல, எல்லாரும் என்ன இசை கச்சேரிக்கு வந்து கூப்பிடுவாங்க, அங்க நான் மியூசிக் வாசிக்கும் போது அங்க இருக்கிற ஒயிட் பீப்பிள் என்ன பெரிய ஆளா வந்து நினைப்பாங்க, நான் ஏதோ அவங்களுடைய கல்ச்சரை வந்து உணர வைக்கிறேன் அப்படின்ட்டு, ஆனா நான் மியூசிக் வாசிச்சு முடிச்சு உடனே என்ன தூக்கி வெளியில போடுவாங்க, அவங்களுடைய கல்ச்சர் அதுதான் வந்து காமிப்பாங்க, கருப்பின தாளுக்கு ஒழுங்கா நடத்தாதது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய இனத்தவர்களே என்னால வந்து ஏத்துக்க முடியல, நான் அவங்கள மாதிரி கிடையாது, நான் வித்தியாசப்படுறேன், என்னால வெள்ளையா இருக்கிறவங்க கூட சேர்ந்து வாழ முடியல, நான் கருப்பனும் இல்ல, நான் வெள்ளையனும் இல்ல போல, நான் மனுஷனே இல்ல போல, நான் யாரு டோனி அப்படின்னு அழுதுட்டே வந்து கேட்பான். இதை கேட்டு டோனிக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் டாக்டர் ஷெல்லி டோனி ரெண்டு பேரும் கார்ல போவாங்க, ஒரு ஹோட்டல்லையும் தங்குவாங்க. ஹோட்டல்ல வழக்கம் போல டோனி அவன் ஒய்ஃப்க்கு லெட்டர் எழுத ஆரம்பிப்பான். டாக்டர் ஷெல்லி அவன் கிட்ட கேட்பாரு, இந்த லெட்டர் வீடு போய் சேர்றதுக்குள்ள நம்மளே வீட்டுக்கு போயிருவோமே, அதான் கச்சேரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு டோனி செல்வான், இந்த லெட்டர்ல நான் எதுவும் ஸ்டாம்ப் போட்ட போறதில்ல, இது வீட்டுக்கும் நான் வந்து லெட்டர் அனுப்ப போறதில்ல, என் ஒய்ஃப்காக நானே எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு, அதை கூட நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்ல, பரவாயில்ல நான் எழுதுந்தாவே இருக்கட்டும்னு இவன்
எழுதுந்து அவர்கிட்ட காம்பான், அவர் வாசிக்க ஆரம்பிப்பாரு. டியர் டோலரிஸ், உன்னை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வீடு தான் ஞாபகம் வருது. அழகான விளக்குகளாலான வீடு, அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு லெட்டர் எழுதியிருப்பான். அதை வாசிச்ச டாக்டர் ஷெல்லிக்கு டோனி இப்ப ரைட்டிங்ல இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு தெரிய வரும். சூப்பரா எழுதிருக்கு அப்படின்னு வரும். டோனி தேங்க்ஸ் சொல்லுவான், எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணுதா அப்படின்னு டாக்டர் ஷெல்லி கிட்ட சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இந்த ஹோல் ட்ரிப்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மேஜர் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு, அந்த டிட்ஸ்பர்க். எனக்கு ஏதோ பெரிய வித்தியாசம் எல்லாம் தெரியலையே, உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சு அப்படின்னு டாக்டர் ஷெல்லி கிட்ட கேட்பான். அவருக்கு இந்த கான்வெர்சேஷன் வளர்க்கணுன்ற விருப்பம் இருக்காது. அதோட ஸ்டாப் பண்றதுக்காக குட் நைட் டோனி அப்படின்னு அவர் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இவங்க ஏற்கனவே பேசி வச்சதுதான், பிட்ஸ்பர்க்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாம் டிட்ஸ் பெருசா இருக்கும் சொல்லி அந்த டிட்ஸ்பர்க் வந்து பேசியிருந்தாங்க. அது எப்படி நியூயார்க்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கும் பிட்ஸ்பர்க்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கும் அந்த பிரஸ்ட் வித்தியாசப்படுது, அதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் சந்தேகமா இருக்குதான் டோனி வந்து டாக்டர் ஷெல்லி கிட்ட சொல்லியிருந்தான். அங்க போய் பார்த்ததுல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலன்ட்டு டோனி டாக்டர் ஷெல்லி கிட்ட சொல்லுவான். அவருக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்ல, அதனால தான் குட் நைட்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. மியூசிக்கல் டூரோட கடைசி கச்சேரிக்காக ஷெல்லி, டோனி, ஒலாக், ஜார்ஜ் எல்லாரும் ஒரு பிளேஸுக்கு போயிருப்பாங்க. அங்க இருந்த ஒயிட் மேன டாக்டர் ஷெல்லியை வந்து ஒழுங்கா கவனிப்பாரு. அவருக்குன்னு தனி ரூம் எல்லாம் கொடுத்து நீங்க இங்கே சௌகரியமா இருந்துக்கோங்க சார்னு சொல்லுவாரு. ஒலாக், டோனி, ஜார்ஜ் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் ஷெல்லி அங்க வந்து சாப்பிடணும்னு விருப்பப்படுவாரு. அந்த இடத்துல அந்த ஒயிட் மேன் சொல்லுவாங்க, சார் நீங்க இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. எதுக்காகனா இவர் கருப்பினத்தை சேர்ந்தவரா, இது காலங்காலமா இந்த இடத்துல இதுதான் ஒரு பழக்கமா, ஒயிட் மேன் மட்டும் தான் இங்க உட்காந்து சாப்பிடணும்ன்ற ஒரு ரூல் இருக்கனால நீங்க வேணா இந்த இசை கச்சேரியில ஒரு முக்கியமான நபரா இருக்கலாம், ஆனா இங்க உட்காந்து நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்டெரக்டா அவர் காயப்படுத்துவாரு. இது டாக்டர் ஷெல்லிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஷெல்லி கஷ்டப்படுறதுக்காக டோனி என்ன பண்ணுவான், இந்த கச்சேரியே தேவையில்ல, அவர் தான் முக்கியமான ஆளு, அவர் இல்லைன்னா எதுக்கு இந்த கச்சேரி அப்படின்னு டாக்டர் ஷெல்லியும் கூட்டிட்டு போக பார்ப்பான். ஷெல்லியும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அந்த சமயத்துல அந்த ஒயிட் மேன், என்ன இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் அந்த பியானோ பிராண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், 400க்கும் மேற்பட்ட கெஸ்ட் வந்து நீங்க இசை கச்சேரி பண்ணுவான் சொல்லி காத்துட்டு இருந்தா, இப்படி பண்றீங்களா, நீங்க பண்ற தப்பு, போவாதீங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லுவாரு. அவங்க நிக்க மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு வெளில போயிருவாங்க. அங்கிருந்து வெளியில வந்த டாக்டர் ஷெல்லி, டோனி ரெண்டு பேரும் கருப்பின தாட்கள் நடத்தக்கூடிய ஒரு பாருக்குள்ள போவாங்க. அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல எல்லாரும் கருப்பின தாட்கள் தான் இருப்பாங்க. டாக்டர் ஷெல்லி அவர்கிட்ட இருந்த பணத்தை எண்ணும் போது அந்த இடத்துல ரெண்டு பேரும் இந்த பணத்தை நோட்டம் விடுவாங்க. இவ்வளவு பணம் இவன் வச்சிருக்கானே அப்படின்னு அதை கவனிச்சுட்டே இருப்பாங்க. பார்ல இசை கச்சேரி வேற நடந்துட்டு இருக்கும், பட் பியானோ வாசிக்கக்கூடிய இடத்துல யாருமே அங்க உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அதை டாக்டர் ஷெல்லி அங்கேயே கவனிச்சிட்டு இருப்பாரு. பார்டெண்டர் கேர்ள் இதை நோட் பண்ணி என்ன அங்கேயே பாத்துருக்கீங்க அப்படின்னு விசாரிப்பா. டோனி சொல்வாரு, அவர் பயங்கரமா பியானோ வாசிப்பார் அப்படின்னு. நீங்க வாயில வாசிச்சா போதாது, போய் அதை கையில வாசிச்சு காமிங்க அப்படின்னு அவர் சொல்லுவா. டாக்டர் ஷெல்லியும் போய் வாசிக்க ஆரம்பிப்பாரு. அந்த பியானோ பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் யூஸ்வலா வாசிக்கூடிய பியானோ பிராண்ட் எல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி அங்க உட்காருவாரு. பியானோ மேல விஸ்கி கிளாஸ் இருக்கும், அதை தூக்கி கீழே வச்சுட்டு அவர் கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்கும் போது பியானோ மேல விஸ்கி கிளாஸ் எல்லாம் இருந்தா அதுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்காது அப்படின்ட்டு, அது ஒரு மிஸ்டேக்னு அதை தூக்கி கீழே வச்சுட்டு கருப்பின தாட்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிளாசிக்கல் மியூசிக் வாசிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாரு. அது வாசிச்சு முடிச்ச உடனே அங்க இருந்த பார்டெண்டர் கேர்ளே, பா டாக்டர் ஷெல்லி சமையா வாசிச்சார் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பா. பார்ல இருந்து இவங்க ரெண்டு பேர் வெளியில வந்தோம்னா டோனி இவங்க காரு பக்கத்துல ரெண்டு கருப்பாளுங்க பதுங்கி இருக்கிறது நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை வானத்தை நோக்கி சுடுவான். இவன் சுட்டோம்னா அந்த கருப்பாளுங்க பயந்து ஓடி போயிருவாங்க. ஓனதுக்கு அப்புறம் டாக்டர் ஷெல்லி கிட்ட டோனி சொல்லுவான், எப்பவுமே நம்மளுடைய கேஷை பார்ல காமிச்சிட்டே இருக்க கூடாது, அதை பார்த்துதான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். பட் டாக்டர் ஷெல்லியோட எண்ணம் எல்லாம் என்ன இருக்குன்னா, இவங்க கிட்ட துப்பாக்கி கையிலே வச்சிருந்திருக்கானே, அன்னைக்கு விசாரிக்கும் போது இல்லவே இல்லைன்னு சொன்னா எனக்கு அப்பவே தெரியும், நீ போய் தான் சொல்லிருப்ப, நீ கண்ணை கையிலே தான் வச்சிருந்திருப்ப அப்படின்னு சொல்லுவாரு. டோனி சிரிப்பான். டோனி, டாக்டர் ஷெல்லி ரெண்டு பேரும் கார்ல வீடு திரும்பிட்டு இருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு போகும்போது பயங்கர பனிப்பொழிவா இருக்கும், இவனுக்கு ப்ராப்பரான ரூட் கூட ஒழுங்கா தெரியாத மாதிரி தான் இருக்கும். அப்ப டாக்டர் ஷெல்லி சொல்லுவாங்க, நம்ம எப்படியாவது சேஃபா வீடு போய் சேரணும், எப்படி போறோம்னு தெரியல, ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிங் விஷயம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டோனி அவங்க கிட்ட இருந்த அந்த லக்கி ராக் எடுத்து கார் டேஷ்போர்டு மேல வைப்பான். டாக்டர் ஷெல்லிக்கு ஷாக்கா இருக்கும், என்னடா இது, இந்த கல்ல கூட அந்த கடையிலே விட்டு வரலையா, அதை பாக்கெட்ல தான் போட்டு ஒழிக்க வச்சிருக்கானா, அங்க போட்ட மாதிரி நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு டோனி சொல்லுவான், நம்ம எல்லா வகையிலும் ப்ரொடெக்டடா போகணுன்றதுக்காக தான் பத்திரமா பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருந்தான். நியூயார்க் நெருங்கி இவங்க போயிட்டு இருக்கும் போது இவங்களை மறுபடியும் ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க காரை நிப்பாட்டுவாங்க. இவங்களும் காரை நிப்பாட்டணும்னு போலீஸ் வந்து விசாரிப்பாரு, எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நாங்க நியூயார்க் போயிட்டு இருக்கோம், அதுல எதனா பிரச்சனை இருக்கு ஆபீசர்னு வந்து கேட்பாங்க. ஆமா பிரச்சனை இருக்கு, என்னன்னு வந்து கேட்டா, அவங்க கார் லெப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு, ஐ திங்க் பேக் டயர் வந்து பஞ்சர்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அவர் சொன்ன மாதிரி டோனி கீழே இறங்கி பார்ப்பான், பேக் டயர் பஞ்சரா தான் இருக்கும். ஸ்டெஃபனியை வச்சு பேக் வீல மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கார் எடுத்து போலாம்னு நினைப்பான். அந்த ஆபீசர் மெரி கிறிஸ்மஸ் சொல்லுவாரு. அவர் வாழ்த்து ஒன்னு தேங்க்யூ ஆபீசர்னு சொல்லுவாங்க. இவங்க சந்தோஷமா கார் ஓட்டிட்டு நியூயார்க் போவாங்க. இப்ப நியூயார்க் நெருங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பாளுங்க வெள்ளாளுங்க அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது, இங்க ஒரே மாதிரி தான் எல்லாரையும் நடத்துவாங்க. அது இந்த போலீஸ் ஆபீசர் நடத்தையில வச்சே தெரியும். கார் ஓட்டிட்டு போகும்போது டோனிக்கு பயங்கர டயர்டா இருக்கும், அதனால அவன் பின்னாடி கார்ல தூங்க ஆரம்பிப்பான். டாக்டர் ஷெல்லி இப்ப கார் ஓட்டுவாரு. இங்கெல்லாம் கருப்பினத்த ஆட்கள் கார் ஓட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றனால அவர் கார் இப்ப ஓட்டுவாரு. டோனி நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அப்படியே கார் ஓட்டிட்டு வரும்போது டோனியோட வீடு வந்துடும். டோனி அவர் டிராப் பண்ணும் போது டோனி சொல்லுவான், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. டாக்டர் ஷெல்லியை கூப்பிட்டு அவர் வரமாட்டாரு. அவனுடைய லக்கேஜ் மட்டும் கையில கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு அவருடைய பிளேஸ்க்கு போயிருவாரு. வீடு வந்து ரீச் ஆனாலும் டாக்டர் ஷெல்லிக்கு டோனியோட ஞாபகமா இருக்கும். டோனி கார் டேஷ்போர்ட்ல வச்சிருந்த அந்த லக்கி ராக்க இவர் பத்திரமா வச்சுப்பாரு. டோனியோட ஞாபகமாவே இது இருக்கட்டும். டோனி வீடு திரும்பணும்னா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சந்தோஷமான வரவேற்பாங்க. ஜானி டோனி கிட்ட அவனுடைய வாட்சை திரும்ப கொடுப்பான். $75 ஆச்சுடா அடமான கடையில இருந்து மீட்டு கொண்டு வருவா அப்படின்னு. டேய் அடகு கடைக்காரன் $60 தான் சொன்னா, நீனா $75 சொல்ற அப்படின்னு ஷாக் ஆவான். அதுக்கு ஜானி சொல்லுவான், அப்ப நான் ஃப்ரீயா வேலை செய்வேன் நீ நினைச்சே அப்படின்னு கேட்பான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா அந்த இடமே சந்தோஷம்
சந்தோஷமா இருந்தா கூட டோனினால சந்தோஷமா இருக்க முடியாது. அவருடைய ஞாபகம்லாம் டாக்டர் ஷெல்லியை நினைச்சே இருக்கும். கிறிஸ்மஸ் செலிபிரேஷன்ன்றதுக்காக அடகு கடைக்காரரும் அந்த வீட்டுக்கு வருவாரு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக அவருடைய வைஃபோட சேர்ந்து வருவாரு. ஜானி கிண்டல் பண்ணுவான், சும்மா வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனே வைஃபையும் சேர்த்து கூட்டு வந்துட்டியா அப்படின்னு. அவர் உடனே சிரிப்பாரு, சரி சரி வந்துதான் வந்துட்டீங்க வாங்க உட்காருங்க, சும்மா தான் வந்து கிண்டல் பண்ண அப்படின்னு உட்கார வைப்பான். இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் டோனி முகத்துல சந்தோஷமே இருக்காது. அவன் சோகமா போய் வீட்டுக்கு கதவை திறப்பான், திறந்த உடனே ஷாக் ஆவான். ஏன்னா டாக்டர் ஷெர்லி அங்க நிப்பாரு, இவன் பயங்கர ஷாக் ஆவான். அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சைலண்ட் ஆவாங்க. எனக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இவங்க டாக்டர் ஷெர்லியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்களா சாப்பிட வைப்பாங்களா அப்படின்னு. இவரும் கருப்பின தாள் இல்ல, பட் டோனியோட வீட்டுல யாருமே அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்த உடனே வாங்க அவருக்கு இடம் விடுங்க, அவருக்கு ஒரு பிளேட் வைங்க சாப்பிடுங்க அப்படின்லாம் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. டாக்டர் ஷெர்லி பயங்கர சந்தோஷப்படுவாரு. அவர் டோலரிஸ் கிட்ட சொல்லுவாரு, உன் ஹஸ்பண்ட் 2 மாசம் என் கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவர் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்றதுக்காக. டோலரிஸும் ஷெர்லி கிட்ட சொல்லுவாங்க, அவருக்கு லெட்டர் எழுத ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதோட ஹாப்பியா இந்த படம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். படம் முடிஞ்ச உடனே உண்மையாவே நடந்த ஸ்டோரியோட இன்ஸ்பிரேஷன் எடுத்த படம்ன்றதுனால உண்மையா வாழ்ந்த நபர்களுடைய போட்டோஸ் அப்படியே காமிப்பாங்க. டாக்டர் ஷெர்லி, டோனி, டோலரிஸ் இவங்க எல்லாம் 1960ஸ்ல எப்படி இருந்தாங்களோ அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து காமிப்பாங்க. டோனி டாக்டர் ஷெர்லி ரெண்டு பேருமே 2013 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் 1 மாசம் இடைவெளியில தான் இறந்துமே போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பட கதையோட மீண்டும் சந்திப்போம். டேக் கேர்.